முருகனுக்கு அரோஹரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 542வது மந்திரம் க்வச்சேன் மோடோ வித்வான் க்வச்சிதபி மகாராஜ விபவ க்வச்சித் பிராந்தக சௌமியக க்வச்சித் அஜகரா அச்சார கலிதக க்வச்சித் பாத்ரிபூதக க்வச்சித் அவமத்த க்வாப்ய விதித சரத்தியேவம் பிராக்யஹ சதத் பரமானந்த சுகிதஹ க்வச்சித் மூடோ வித்வான் க்வச்சதபி மகாராஜ விபவஹ க்வச்சித் பிராந்தஹ சௌமியஹ க்வச்சித் அஜகர அச்சார கலிதஹ க்வச்சித் பாத்ரிபூதஹ க்வச்சித் அவமத்தஹ க்வாப்ய விதிதஹ சரத்யேவம் பிராஜ்ஞஹ சதத பரமானந்த சுகிதஹ. ஞானியினுடைய நிலைகளை வந்து நிறைய வார்த்தைகளை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே பேசினது தான், இருந்தாலும் பார்க்கலாம். க்வச்சித் மூடோ, மூடோனா சில நேரம் முட்டால் மாதிரி நடந்துக்குவாங்க. வித்வான் க்வச்சதபி, சில நேரத்தில் வித்வான் மாதிரி நடந்துக்குவாங்க, பெரிய ஞானி மாதிரி நடந்துக்குவாங்க, பண்டித்தவங்க பண்டிதர் மாதிரி நடந்துக்குவாங்க. மகாராஜ விபவக, சில இடத்துல சில நேரத்தில் வைபவத்தோடு அப்படியே கம்பீரமாக மகாராஜ் மாதிரி நடந்து போவார். க்வச்சித் பிராந்தக, சில நேரத்தில் பைத்தியம் மாதிரி போவார். சௌமிய, சில நேரத்தில் சாந்தமாக இருப்பார். க்வச்சத அச்சகரா, க்வச்சத் க்வச்சத்துன்னா ஒரு பொழுதுன்னு அர்த்தம். இது ரம்யமாக இருக்குன்னு எல்லா வார்த்தையும் போடுறார். க்வச்சத் அஜகரா, அஜகரானா பாம்பு அசையாமல் படுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு முழுங்கிட்டு படுத்துக்கலாம், மலைப்பாம்பு, பெரிய பாம்பு. அது மாதிரி அஜகரா மாதிரி, மலைப்பாம்பு மாதிரி அப்படியே அசையாமல் கிடப்பார். ஞானிகள் எப்படி இருக்காங்க பாருங்க. க்வச்சத் பாத்ரி பூதக, சில நேரத்தில் எல்லாரும் அவரை பூஜிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திவ்ய தோற்றம் கொடுப்பார். பார்த்தோன்னே பூஜிக்கணும், வணங்கணும், நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க. க்வச்சித் அவமத்தக, திடீர்னு சாக்கடைக்கிட்ட போய் படுத்து கிடப்பாங்க, சாக்கடை தண்ணி எடுத்து குடிப்பாங்க. ஒன்றும் பண்ணாது, தேகம் என்னது, சுத்த தேகம், அதனால் ஒன்றும் பண்ணாது. இங்கே திருவண்ணாமலையில் சாக்கடை சித்தர்னே ஒருத்தர் இருந்தார், யூடியூப்பில் போய் பாருங்கள், எவ்வளோ டிவோட்டி பாருங்கள், போய் பாருங்கள். சாக்கடை சித்தர் சாக்கடை தான் படுத்து கிடக்கிறாரு, ட்ரெஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு சாக்கை கட்டிக்கிட்டு கிடக்காரு. போயிட்டார், இப்போ சித்தி ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி மூக்கு முடிச்சு தர்வத்தை சுற்றிட்டு இருந்தார். அவரும் பாருங்கள், நிறைய குப்பைகள் மாதிரி இருக்கும் ட்ரெஸ்லாம், ஆனால் புதுசு புதுசாக ட்ரெஸ் போட்டுன்னு வருவார். யாராவது ஒருத்தவங்க வஸ்திரத்தை வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்கு, வேஷ்டியை கட்ட தெரியாமல் கட்டியிருப்பார். குழந்தைங்க தான், ஞானியும் குழந்தைகளும் ஒன்று தானே, ஞானி குழந்தைகள் இறைவன் மூணு பேரும் ஒன்று. அதனால் க்வச்சித் பாத்ரி பூத, சில நேரம் பார்த்தா அப்படியே திவ்யமாக அப்படியே பிரம்மஸ்வரூபமாக காட்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு கொடுப்பனை இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம். க்வச்சித் அவமத்தக, சில நேரத்தில் எல்லோரும் உதாசீனப்படுத்துகிற மாதிரி சாகடை, இந்த மாதிரி குப்பை, இந்த மாதிரி இடத்துல போய் படுத்து கிடப்பாங்க. க்வாப்ய விதித்தக, சில நேரத்தில் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான், ஒன்றுமே தெரியாத இன்னசென்ட் மாதிரி தெரிவாங்க. ஆனால் பிராக்ஞக, கடைசி வார்த்தை போட்டார் வருங்க, பிராக்ஞக, எல்லா வார்த்தைக்கும் கிரீடம் வச்ச மாதிரி உள்ள வார்த்தை இது. பிராக்ஞக, பிராக்ஞான் பிரம்மம், மகா வாக்கியம் உபநிஷத்து. பிராக்ஞான் பிரம்மம், பேரறிவே இறைவன்,
ஈஸ்டில் உள்ள சொன்னப்பட்டது, ஈஸ்ட்டுக்கு சொல்லப்பட்டது. கல்கத்தாவுக்கு உபதேசம் பண்ண சங்கரர் கல்கத்தா ஈஸ்ட் மக்களுக்கு, இந்தியாவுடைய ஈஸ்ட் இந்தியாவுக்கு சொல்லப்பட்ட மகா வாக்கியம். நம்ம சவுத் இந்தியாவுக்கு அகம் பிரம்மாஸ்மி, அப்படி தான் இருக்கான் நம்ம ஆளுங்கள்லாம். நானே பிரம்மன் சொல்கிறானே, குரு இல்லாமலே சொல்கிறான். குருலாம் உபதேசம் பண்ணலை, அவனே பண்ணிக்கிறான். குரு இருந்தால் கொஞ்சம் மனம் வீசுவான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அறிவலை வல்லமை உடையவர்களாக இருக்காங்க நம்ம தமிழர்கள். சவுத்து தான் எல்லாம், சவுத்து எல்லாம் சேர்த்து, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. பிராஜ்ஞக பேரறிவாளன், மகாபிரபு, ஞானத்தினுடைய உச்சம், பிரம்ம வித், பிரம்ம வரன், பிரம்ம வரியான், பிரம்ம வரிஷ்ட, பிரம்மஸ்வரூபம், பிரம்ம நிஷ்ட, எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு பாருங்கள். அப்படிப்பட்டவன் உள்ள யோகம் நடந்துக்கிட்டு, சிவயோகம் நடந்துகிட்டு இருக்கு, சிவபோகத்தில் இருக்கான் அவன். 24 hours சிவபோகம். ஏன்னா சித்து சத்தோடு கலந்துடுச்சு, இல்லை கரைஞ்சிடுச்சு அதோட. அப்போ ஆனந்தமாக இருக்கேன், ஆனந்தம் 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 பரமானந்தம் அப்படின்னு இருக்கான். சதத்து சதத்து பரமானந்தம், சிவயோகத்தில் இருக்கிறதுனால பரமானந்தமாக இருக்கான். பரமானந்த பேரானந்தத்தில் சுகிதக சுகமாக சரத்தியேவம் சரத்தியேவம் சுற்றுகிறான், சுற்றி வருகிறான். அவன் பிராரப்தம் முடிகிற வரைக்கும் சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் போகிறதுக்குள்ளே நிறைய பேருக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அது அவங்கவுங்களுடைய எல்லாருக்கும் ஒரு கணக்கு போட்டிருப்பார் சுவாமி, யார் யாருக்கு என்ன என்ன அப்படின்னு. இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம், புரியுதா? இத்தனை ஸ்வரூபத்தில் இருந்தாலும் இதுக்கு நான் மீனிங்கே எழுதலை, சாரமே எழுதலை. இதோடைய சாரம் ரொம்ப டஃப்பான பாட்டாக இருந்தால் சாரம் எழுதி உங்களுக்கு அதை புரிய வைக்கலாம். இது எளிமையான பாடல் தான். ஒரே வார்த்தை பிராக்யனாக இருக்கான். இவ்வளோ நிலைகளில் இருந்தாலும், 10 நிலைகள் கிட்டத்தட்ட வேறு சொல்லியிருக்காரு, இத்தனை நிலைகளில் இருந்தாலும் அவனுடைய மானம் சித்தானது சத்தோடு இணைஞ்சு சிவயோகத்தில் சிவபோகத்தில் சிவானந்தத்தில் இருக்கான், மூழ்கி இருக்கான், எப்பொழுதும் மூழ்கி இருக்கான். அதனால் புற உலகம்லாம் அவனுக்கு ஒன்றும் அறிவு இருக்காது. நீங்கள் அவங்கள பார்ப்பான், ஆனால் அது பார்வை இல்லை, உள்ளே போகாது, மெசேஜ் உள்ளே போகாது. சரி, இப்போ திருமந்திரம் அங்கே விஷயம். திரு எப்பயுமே நம்மளுடைய சிறப்பு என்னென்னா, முருகப்பெருமானுடைய கருணை என்னென்னா, விவேக சூடாமணியில் விஷயம் இருந்துச்சுன்னா திருமந்திரம் சைலண்ட்டாக போயின்ட்டுருக்கும், திருமந்திரத்தில் விஷயம் இருந்ததுன்னா அங்கே சைலண்ட்டாக போயின்ட்டுருக்கும். சில நாட்கள் திருமந்திரமே பார்க்காம இருந்திருக்கும், 2-3 நாள்லாம் பேக்காமல் இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி விஷயம் வரும், வரக்கூடிய விஷயம் முருகனுடைய உபதேசம், அவனுடைய கருணை நமக்கு உணர்த்தணுங்கும்போது அங்கே ஆழமாக இப்போ நம்ம போகிறோம், போகணும். ஏன்னா மறைப்பொருளை சொல்கிறது தான் விசேஷம், அதுதான் விசாரம். உள்ளே இருக்கக்கூடிய, ஏன்னா இது உணர்வு நிலையிலேருந்து நம்ம பேசுகிறோம், உணர்ச்சி கிடையாது, உணர்வு. உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. உணர்ச்சிங்கிறது மனதில் இருந்து பேசுகிறது, உணர்வுங்கிறது உயிரோட உயிராக கலந்து பேசுகிறது, அது கூட ஒரு சாயுஜ நிலையில் இருந்து பேசுகிறது, புரியுதா? அதனால தான் அந்த மீனிங்லாம் புரியுது. நம்ம எழுதி வச்சோ படித்தோ புத்தகத்துலேயோ கிடையாது அதெல்லாம். இங்கே என்ன படிக்கிறோமோ, இது சம்பந்தமாக நமக்கு என்ன தோணுதோ, மறைப்பொருள்கள் எல்லாம் அதுதான் லிங்க், அதுதான் இறைவன். அதனால தான் முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த பாட்டு முடிச்சுட்டு அந்த டவுட்டை பார்க்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்கிறேன். இப்போ புதுமண தம்பதிகள் திருமணமாகி இல்லறத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு உபதேசம். புதுமண தம்பதிகளுக்கு அவர் அது மாதிரி எழுதலை, அவர் ஒரே விந்து ஜெயம் தான் போட்டிருக்காரு. அப்போ இல்லறத்தில் இருக்கிறவனும் விந்து ஜெயம் பண்ணணுங்கிறதானே அவருடைய நோக்கம். இதில் இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்கு, சாதகர்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாமே எழுதியிருக்கார், தனித்தனியாக பிரிக்காமல் எழுதியிருக்கார். 36 பாடல்கள் அவசியமான இந்த இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடல்கள்லையே இந்த டைட்டில் தான் மிக மிக உபயோகமானது. இந்த மானுட ஜீவராசிகளுக்கு மிக மிக உபயோகமானது. இன்னொரு பாட்டு பின்னாடி வருது. இதுவரைக்கும் அடியன் பார்த்த 1200 பாடல்களில் அந்த ஒரு பாட்டை மணிமகுடம்னு சொல்லுவேன். பின்னாடி வருது, நான் 2-3 தோட்டம் 4 பாட்டே வருது, பார்க்கலாம். விட்டபின் கற்ப உற்பத்தி வீதியிலே தொற்றுன்னு தொட்டுறும் கால்கள் தோன்ற கருதிய கட்டிய வாழ்நாள்
சாணால் குணம் கீழ்மை சீர்ப்ப சீர்பட்ட நெறியுது என்று எண்ணியும் பார்க்கவே. விட்டபின் என்னது? இப்போ நீங்கள் சேர்ந்தாச்சு, விந்து விட்டாச்சு. விட்டபின் கற்ப உற்பத்தி கரு தன்னுடைய வேலையை, அந்த விந்து தன்னுடைய வேலையை 10 மில்லியன் 15 மில்லியன் இருக்கணுமா ஒரு ஆரோக்கியமான தம்பதிகளுக்கு? 15 மில்லியன் ஆமாம் இருக்கணுமா, குறைஞ்சது 10. அதுக்கு கீழே இருக்கக்கூடாது, இருந்தால் அது சும்மா இருக்காதான். அது வந்து அந்த அந்த பை இருக்குல்ல, அந்த பையில் போய் மோதி வலி ஏற்படுத்தி புண்ணாக்கிடுமா, அந்த வேலையெல்லாம் பண்ணுமா அது. அதனால் ஆவரேஜுக்கு கீழே போகக்கூடாது. ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் ஓப்பன் ஆகிடும், வெளியில் போயிடும். ஆவரேஜுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது உள்ளே போய் குத்தி இன்ஃபெக்ஷன் கூட கொடுக்குமா. ஆவரேஜுக்கு கீழே போ, அதுக்கு தான் அது போகம் கூடாது, ரொம்ப அதிபோகம் கூடாதுன்னு சொல்கிறது. அதுக்கு தான் அது ஒரு காரணம், ஏன்னா மரணத்துக்கே கொண்டு போய் விடும் அதிபோகம் அப்படி சொல்லியிருக்காரு. அதிபோகங்கள் ஆமாம். அச்சா, விட்டப்பின் கற்ப உற்பத்தி வீதியில் இதாங்க இது, இதை நீங்கள் ஒரு வைராகியமாக வச்சுக்கணும். கிரகஸ்தத்தில் இப்போ இருக்கிறவங்க மந்த்லி ஒன்ஸு, இவங்க புதுமண தம்பதிகள் 15 days once. இது வந்து சாதாரண லாஜிக்கு, எல்லோரும் கடைபிடிக்கலாம். நெறியில் இருக்கிறவங்க 100 நாளைக்கு 1. ஏன்னா உங்களுக்கு அது டார்ச்சராக இருக்குங்கிற நிலையில தான் நீங்கள் செயல்படணுமே தவிர, நீங்கள் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மாதிரி இனிமேல் 50 வயசுக்கு மேலே பண்ணக்கூடாது. அவர் கேட்ட கேள்வி, 50 வயசை கடந்துட்டோம், இப்போ வந்து இந்த அறிவு உபதேசம்லாம் கிடைக்குதே, நாங்கள் இதில் நாங்கள் வெற்றி அடைய முடியுமானா? வெற்றி அடைய முடியும், முதல் கருத்து. ரெண்டாவது, 90 வயசு வரைக்கும் விந்து உற்பத்தி நிற்காது, அளவு குறையும். அளவு அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் இருக்குது, நான் அது சொல்கிறேன். அளவு அதிகப்படுத்துகிறதுக்கு முதல் இடத்துல நிற்கிறது செவ்வாழை, பூண்டு, முருங்கைக்கீரை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கைப்பூ தான் அவங்க சொல்கிறது முதல்ல, கீரை காய் இதெல்லாம். அப்புறம் வந்து கேரட், பூசணிக்காய், காய்கறிகள் எத்தனை சொல்லிட்டேன், கேரட்டு, பூசணிக்காய், முருங்கைக்காய், மாதுளம்பழம், செவ்வாழை, பாதாம், அத்திப்பழம், சரியா? இதெல்லாம் நம்ம நமக்கு இல்லையோ, நமக்கு வந்து இந்த சாதனைக்கு தேவையோலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் சிவகருணையினால் நடக்குது. நீங்கள் இப்படி ஏற்றணும், அப்படி முக்கணும், அப்படி பிராணம் போட்டு அமுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. ஞான யோகத்தில் சிவத்தை நினச்சி தியானம் பண்ணால் நடக்கும், உங்களுக்கு என் வார்த்தை மேலே நம்பிக்கை ஒரு நாள் வரும். ஆமாம், அவர் எனக்கு நடக்குதே, எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கே, எனக்கு நடந்துகிட்ருக்கிற அந்த உணர்வு நிலையை கடந்து தான் சொல்கிறேன். அதனால் பொய்க்காது, அடியின் வார்த்தை பொய்க்காது. நீங்கள் அது நடக்குன்னா நடக்கும், அவ்வளோதான். சுவாமிநாத சுவாமியே சொல்லணுமா? நான் தான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்கேனே. இப்போ நம்ம பேசுகிறது எல்லோரும் ஆக்சுவலாக ஞான யோகம்தான் நம்ம போகிறது. அதில் இந்த சிவராஜ யோகமும் பக்தி யோகமும் என்னென்னா, ஞான யோகம் மோட்சம் கொடுக்கும், சிவராஜ யோகம் சித்தி கொடுக்கும், பக்தி யோகம் ஆனந்தத்தை கொடுக்கும். புரியுதா? இதான் மூணுமே உங்களுக்கு ஒன்றா இப்போ போயின்ட்டுருக்கு முருகனுடைய கருணையினால். இப்போ நீங்கள் எந்த நிலையில் உங்களை வச்சுருக்கானுவா, அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார். உங்களையெல்லாம் என்னுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹியூமனாக உருவாக்கிக்கிட்டு இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா, இந்த 12 ஆண்டுகள் தொடர்ந்தீங்கன்னா, பாக்கியம் இருந்து கொடுப்பனை இருந்தால், ஏன்னா யாருக்கு எப்போ பிரார்த்தனை பண்ணுங்கள், சங்கல்பம் பண்ணுங்கள், அவன் அருளாலே அவன் தாழ் வணிங்கன்னு. அவனை நீங்கள் தேடி தான் இந்த சச்சங்கத்தில் சேர்ந்தீங்க, உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் பண்ணுறார். உங்களை வழி நடத்துவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு சித்தி கொடுப்பார், சக்தி கொடுப்பார், முக்தி கொடுப்பார், வேறு என்ன வேணும்? அதெல்லாம் அப்படி உள்ளே வந்துட்டீங்க, சச்சங்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க. எஸ்கலேட்டர் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தை, என்றைக்கு அதை காலை வைக்கிறீங்களோ அது சுவாமி திருவடியில் தான் கொண்டு போய் விடும். அவர் உங்களை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பார், கவலையே பட வேண்டாம். நீங்கள் சத்திலே வசிக்கணும், சத்துவகுணத்தில் வாழணும்னா, சத்துவகுணத்தில் வாழ்றவர்கள் பிராமணர்கள், வேதம் சொல்லுது. சத்துவகுணத்துக்கு வந்தவர்கள், சத்துவகுணத்தில் வாழ்பவர்கள் பிராமணர்கள். புரியுதா?
அதனால் ஒரு சூப்பர் சூப்பர் மேன் உருவாக்குற வேலையை தான் பண்ணிட்டுருக்கார் சுவாமி. என்ன அவர் ஒரு நெட்ஒர்க் ஏதோ பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஏதோ ஒரு நெட்ஒர்க் பண்ண போகிறாரு. நம்ம வாயில் வந்துச்சு பார்த்தீங்களா, அது அதுபடி தான் போயின்ட்டு இருக்கு. விட்டபின் கற்ப உற்பத்தி விதியிலே விட்டாச்சு, உள்ளே விட்டாச்சு, தண்ணி இது இறங்கிடுச்சு. இந்த இது சொன்னீங்க, நீங்கள் கேட்ட கேள்வி, 90 வயசு வரைக்கும் விந்து உற்பத்தி நடக்கும். இன்னொரு டவுட்டும் இருக்குது, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இன்னொரு டவுட்டும் இருக்குது. ஆண்களுக்கு ஒண்டிதானா, பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு ஸ்ரோனித்தம், இந்த விந்து ஸ்ரோனித்தம் தனித்தனியாக பிரித்து சொல்ல, ஆண் பெண் தனித்தனியாக பிரிக்கலை. இது வந்து இது மேலே ஏறணும். ஸ்ரோனித்த சக்தி வற்றி வற்றி அவங்களுக்கு வெளியில் போகாமல் அவங்களுக்கு மேலே ஏறணும். அவங்களுக்கு வெளியில் போகிற ஒரு இது வச்சுருக்காரு இறைவன், கருணைன்னு சொல்கிறாங்க அதை. ஏன்னா அவங்களுக்கு ஓய்வில்லாத உழைப்பு இருக்கிறதுனால ஒரு 3 நாள் அவங்க ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு இறை இயற்கை அவங்களுக்கு கொடுத்துருக்க வரம்னு சொல்கிறாங்க. ஒன்று, அந்த 21 நாட்களுக்குள்ள அந்த சக்தியை அவங்களும் எல்லாம் நிஷ்டையில் நிற்குதுங்க. இன்றைக்கி கண்டுபிடிச்சாச்சு, எல்லா விஷயமும் நிஷ்டையில் நிற்குது. பேசுகிறேன், பின்னாடி வருது, அது அந்த சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். விட்டபின் கற்ப உற்பத்தி வீதியில் நம்ம ஒன்றும் தயாரிக்கலை, இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். மறைபொருளாக இருக்கிற விஷயத்த சுவாமி கண்டுபிடிச்சு உபதேசம் சொல்லிக்கிட்டே இருக்கார். நம்ம போயிட்டு வரும் விட்டபின் கற்ப உற்பத்தி விதியிலே, அப்புறம் இந்த உள்ளே போனதுலேருந்து சும்மா இருக்காது. ஏன்னா உயிரில் சேத்தனமில் அங்கே போய் அந்த உடல் தயாரிக்கக்கூடிய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். அதையெல்லாம் நீ வாட்ச் பண்ணுங்கிற, இது பாருங்கள், இது 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. இருந்தாலும் அப்பையிலேருந்து அதை கவனிக்கணும். எல்லோரும் சேர்ந்தீங்கள தம்பதிகள், அதுலேருந்து இவ்வளோ நாட்களுக்குள்ளே அது ஒரு கணக்கில் ஒரு 60 நாளுக்குள்ளே அது கன்சீவ் ஆகிடும். 60 டேஸ் சொல்கிறாங்க, ஒரே சொல்கிறார் 2 மாதத்துக்குள்ளே. அது வரைக்கும் நீ அதை வாட்ச் பண்ணணும். அப்புறம் குழந்தை வெளியில் வர வரைக்கும் வாட்ச் பண்ணணும். அந்த தாயினுடைய நிலையை, வளர்ச்சியை, கரு வளர்ச்சியை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும்னு சொல்கிறார். எவ்வளோ அக்கறையாக சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் இப்போ படிக்கிற மாதிரியும் நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரியும் அந்த காலத்தில் புத்தகத்தையே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த திருமந்திரங்கிற புக்கை நீங்கள் காதிலே கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். பல நூற்றாண்டுகள் காதிலே தான் கேட்டுட்ருக்கணும். வச்சுருந்தவங்களாம் மறைப்பொருளாக தான் வச்சுருந்தாங்க. புரியுதா? யுகம் மாற மாற சுவாமி எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இன்றைக்கி தேவை மறைச்சி வச்சு பிரயோஜனம் தேடி வரமாட்டான், முன்னாடி நின்னாலே வரமாட்டான். அதனால் விட்டப்பின் கர்ப்ப உற்பத்தி விதியிலே தொட்டுரும் கால்கள், தொட்டுரும் கால்கள்னால் நீங்கள் விடுற நேரம் சூரியக்கலையில் இருந்தீங்களா சந்திரக்கலையில் இருந்தீங்களா, அந்த கால்கள்னால் அந்த கால்கள்னால் காற்று பிராணன் எந்த ஓட்டத்தில் போணுச்சு, தொட்டுரும் ஓடி அந்த நேரத்தில் கால்கள் சரவோட்டம், கலவி நேரத்தில் சரவோட்டம் எப்படி தோன்ற கரு உருவாக கருதிய ஆரம்ப நிலையை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். கட்டிய வாழ்நாள் எப்போ அது கன்சீவ் ஃபார்முக்கு வருது, கருவாக கரு உருவாக போகுது. இப்போ கரு உரு திரு எவ்வளோ வார்த்தை நம்ம பார்த்தோம். இந்த ரூவை பற்றி வள்ளலாரில் பேசியிருக்கோம். ரூனா உயிர், ரூனா பிரம்மம். அதில் எந்த எழுத்து நீங்கள் முன்னாடி போடுங்க, அரு உரு அரு உரு திரு கரு பெரு என்ன எத்தனை வார்த்தைகள் நிற்குது பாருங்கள். எப்படி தமிழ் வளர்க்குறோம் பார்த்தீங்களா நம்ம ஜி, எப்போ தானே சம்ஸ்கிருதத்துக்கே சப்போர்ட் பண்ணுறான். அப்படிலாம் கிடையாது, 2 கண் ஏன் உள்ள மனசாட்சி உட்பட்டு சொல்கிறேன், முருகனை வயசு ஆட்சியாக வச்சு சொல்கிறேன், 2 கண் சொல்லிட்டேன். ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க, அதெல்லாம் தாண்டி மேலேருந்து பார்க்குற அறிவு இல்லை. எல்லோரும் நம்ம மக்கள், அந்த அறிவு எப்போ வரும்னா, அறிவு இருந்தால் தான் வரும். வேறு என்ன சொல்கிறது, அறிவு இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்ன, கட்டிய வாழ்நாள் சாணால் குணம் கீழ்மை சீர்ப்ப. கட்டிய வாழ்நாள், கட்டிய வாழ்நாள் கருவாக கட்டிய அதனுடைய வாழ்நாள் எத்தனை நாள், அது இருக்குமா களைஞ்சி போதா, ஃபார்மில் இருக்கா, ஃபார்மில் களைஞ்சே போயிடும் சில பேருக்கு, சில பேருக்கு ஃபார்மில் வரும். அது சொல்கிறார், கருவாக கட்டிய வாழ்நாள் கருவின் உயிரின் அதோடைய வாழ்நாள், அந்த கருவுடைய வாழ்நாள் எத்தனை நாள், சாணால் எத்தனை, இல்லை செத்து போதா எத்தனை நாள், சாணால் எத்தனை நாள், குணம் குணம் எவ்வளவு, கீழ்மை கீழ்மை தாழ்வு, அதுக்கிட்ட விசேஷமான பவர்ஃபுல்லான இதுவாக கருவாக இருக்கா, எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஆரோக்கியமாக இருக்கா ஆரோக்கியம் இல்லையா எல்லாமே கண்டுபிடிக்கலாம்னு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாடியை வச்சு இந்த காலத்தில் ஸ்கேனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க, உங்களுக்கும் காமிச்சிருவாங்க. அதனால் சாணால் குணம் கீழ்மை சீர்ப்பட்ட நெறி இது,
இது தினசரி அதோடைய வளர்ச்சியை பார்க்கணும். சீர்பட்ட ஒரு சீராக அது வளர்கிற நிகழ்ச்சியை நீங்கள் வாட்ச் பண்ணணும். நெறியுது என்று எண்ணும் எண்ணியும் பார்க்கவே ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? முகூர்த்தம் ஆன பிற்பாடு, சாந்தி முகூர்த்தம் ஆனதுக்கப்புறம் 2 மாதம் வரைக்கும் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அச்சா சரி, அடுத்தது 2 மாதம் சேரக்கூடாது. திருமணமாகி அது இதாச்சு பாமாச்சான்னு நீங்கள் இதாகிடுச்சுன்னா அடுத்த 2 மாதம் சேரக்கூடாது. சிம்டம்ஸ் தெரியும்ல, பெரியவங்களுக்கு தெரியும்ல சிம்டம்ஸ், தாயாருக்கு தெரியும், அவங்க டாக்டர்கிட்ட காமிப்பாங்க. அடுத்த 2 மாதம் டாக்டர் சொல்லுவாங்க அடுத்த 2 மாதத்துக்கு கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறாங்க. ரெண்டும் பார்த்துட்டு வைய பற்பல உரு பெற்று, அந்த கரு கொஞ்சம் கொஞ்சமாக பலவிதமான மாறுதலுக்கு உட்பட்டு, ரசாயன மாற்றங்களுக்கெல்லாம் உட்பட்டு பற்பல உரு பெற்று, கரு உரு பெற்று கட்டுக்கடங்காத வார்சட்ட கொங்கை மடந்தையை நீக்கிய இந்த பெண்ணை விட்டு விலகிய நீ சேர்த்து உற்றிருந்து இரு திங்கள் சேராது அகலினும். இரு திங்கள் 2 மாதத்துக்கு சேரக்கூடாது, அகல்ன்று இருக்கணும், தனியாக இருக்கும். மூப்புற்ற கரு ஃபார்முக்கு வந்துடுச்சு, மூப்பு அந்த 2 மாதம் ஆகி ஃபார்முக்கு வந்துடுச்சு, கன்சீவ்டு அப்படிங்கிற நிலை வந்துடுச்சு. பின்னாளில் அதுக்கப்புறம் பின்னாளில் அந்த உடம்பு வருது, காது வருது, மூக்கு வருது, தலை வருது, கால் அது வருது, அப்புறம் சூக்ஷ்ம உடம்பு வந்து உள்ளே வந்திருக்கு. சூக்ஷ்ம உடம்பு தான் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு விசாரம் இருக்குது. இப்போ அப்பாக்கிட்டேருந்து வந்த இந்த விந்து, அம்மாக்கிட்டே இருக்கக்கூடிய ப்ரைமோடியல் சூப்புங்கக்கூடிய பஞ்ச கலவைகள், பஞ்சபூத தத்துவங்கள் அம்மாக்கிட்டே இருக்குது. அப்பாக்கிட்ட விதை இருக்குது, இங்கே வயல் இருக்குது, விதையை விதைக்கிறாரு. அது ரெண்டும் சேர்ந்து வளர்ச்சி ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ உள்ளே வந்தது எதுன்னு சொன்னால், சேத்தனம் என்று சொல்லக்கூடிய சித்து சக்தி அப்பாக்கிட்டேருந்து வருது. உயிர் எப்பயும் இருக்குது, உயிர் வருது போகுதுங்கிறது வேதாந்தம் தெரியாதவங்க பேசுகிற விஷயம். வேதாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு, வேதாந்த மாணவர்களாக இருக்கிறதுனால அதை சொல்கிறேன். உள்ளே வர்றது சித்து சக்தி வருது உள்ளே. சித்து சக்தினால சேத்தனம், அது வரைக்கும் அசையாமல் இருந்தது, இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் சேத்தனம். இப்போ உயிர், உயிர் உள்ளேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குது, உயிர் எங்கேயுமே இருக்குது. உயிரை பற்றியே நீ பேசவே கூடாது, நீ சித்து சக்தியை தான் பேசணும். சித்து சக்தியை தான் நீங்கள் வந்து உயிர்னு சொல்கிறீங்க. உயிர் விட்டு போச்சு, உயிர் வந்துச்சுங்கெல்லாம் சித்து சக்தி தான் வருது, சித்து சக்தி தான் போகிறது, சித்து சக்தி தான் களைஞ்சி போகுது. இப்போ ஞானிகள் சித்த சக்தியை கலைச்சிட்றான். எப்போ உயிர் இருக்கோ அப்போ அதுவும் உயிர் இருக்கு அவனுக்கு. அவன் சாகிறது இல்லையே, மண்ணுக்குள்ளே வச்சாலும் அவன் சாகிறது இல்லையே. அவனுக்கு அது முக்கியம் இல்லை, சித்து சக்தி தான் அவனுக்கு முக்கியம். இந்த சித்துக்கு தான் உடம்பு தேவை. சுவாமி கைலாயத்தில் பல முக்கியமான நேரத்தில் கண்ணை மூடுறா இல்லையா, பல நேரத்தில் எதிர்த்து பேசுவா, அங்கே அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான், தன்னுடைய வீட்டுக்காருக்கு மரியாதை கொடுக்கலன்னு இவர்கிட்டயே அப்பாக்கிட்ட போகிறேன்னு சண்டை போடுவா. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஒரு காரணத்தை சொல்லி கீழே இறக்கி விட்ருவார். அந்த சித்து சக்தி தான் நாமெல்லாம். ஏதோ ஒரு காரணத்துக்கு கீழே இறங்கணும்ல, நமக்கு ஒரு ரோல் இருக்குது, நம்ம ஒரு பாடத்தை இந்த உலகத்துக்கு நடத்திட்டு தான் போகிறோம். நம்மளை வச்சு அவர் நடத்துகிறார், அது நமக்கு தெரியலை. புரியுதா? எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது. புரியுதா? அப்படி பார்த்தா அந்த சித்து சக்தி உள்ளே வருது இல்லையா, சித்து சக்தி இது வரைக்கும் அசையாமல் இருந்த அந்த ஸ்ரோணிதத்தை, அந்த உடம்பை, அந்த சூப்பை, ஒரு துளி, ஒரு உயிர், 15 மில்லியன்னா 150 லட்சம் தானே, 1.5 கோடி, 10 லட்சம் தானே, 1 மில்லியன். ஆமாம், 10 லட்சம் தான் 1 மில்லியன். 15 மில்லியன் இதில் ஒன்று தான் உள்ளே போய் ஃபார்முக்கு வருது. எவ்வளோ இது, எவ்வளோ பெரிய கருணை, எவ்வளோ பெரிய இது. ஏன்னா இது அவ்வளோ மிக மிக அரிய காரியங்கிறார். கர்ப்பக்கிரியேங்கிறது ஒரு பொக்கிஷமான வேலை. நம்ம வந்து சாமி வேறு, இது வேறேன்னு நம்ம நினைக்கிறோம், கிடையாது. சுவாமி காரியத்தை தான் உங்களை வச்சு பண்ணுறார். நீங்கள் பண்ணலை, உங்களை சேர்த்து வச்சா தானே நீங்கள் பண்ண முடியும். எவ்வளோ பேர் சேர முடியாமல் பிரித்து விட்றாரு. சில பேர் சேர்ந்து பிரிகிறாங்க, அறிவு கட்டதுங்க. அறிவு இல்லை, வேறு என்ன சொல்லுது, அதோடைய மகத்துவம், எந்த மகத்துவம் தெரியல. இந்த காருக்கும் வீட்டுக்கும் இந்த கடையில் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் அலையுதுங்க. வாழ்க்கை தத்துவம் என்ன,
எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், எதுக்காக சேர்த்துருக்காங்க. ஒருத்தவங்க ஒருத்தவங்க உதவிக்காக தாங்க சேர்த்து வச்சுருக்காரு. ஒருத்தவங்க ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிங்க, உங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுங்க, அதை நீங்கள் செயல்படுத்திங்கன்னு தான். பிடிச்சா சேர்ந்துட்டு பிடிக்கிறேன்னா போ, அது உன் தலையெழுத்து. சண்டை போட்டுக்கிறதும் வெட்டிக்கிறதும் குத்திக்கிறதும் கொளுத்தி விட்றதும் தூசை பண்ணிக்கிறதும் என்னது இது? சரி, அது வேண்டாம் நமக்கு. இந்த அந்த மாதிரி இங்கெல்லாம் வரும்போது அந்த பாயிண்ட்லாம் நம்மளை வந்து இடிக்குது, மனசை குத்துது. அதனால் அந்த சித்து சக்தி தான் உள்ளே வருது. இந்த வேதாந்தத்தை சொல்லணுங்கிறது இது இது முக்கியமான தருணம். அது இந்த இடத்துல அதை நான் சொல்லி தான் ஆகணும். வேதாந்தம் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். அங்கே சித்து சக்தி தான் உள்ளே வருது, சித்து சக்தி தான் வெளியில் போகுது. அதை நம்ம உயிருங்கிறோம். ஆனால் இது உயிரா இல்லையானா, உயிரினுடைய ஒரு அங்கம் தானே, சத்தனுடைய ஒரு அங்கம் தானே சித்து. இப்போ நீ பிரிஞ்சு வந்துட்டதுனால உனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. சேர்ந்துருந்தா ஆனந்தமாக இருந்த. இப்போ அந்த ஞானி எப்படி இருக்கான்? பிராக்ஞானாக இருக்கும்போது சுவாமியோடு இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். பிரிஞ்சு வந்ததுனால நீ மறுபடியும் அவரை தேடுற. அது கூட பக்தி எப்போ பிறக்குதுன்னு சொன்னேன். பக்தி எப்போ பிறக்குது அப்படின்னா, நீங்கள் சத்காரியங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பக்தி பிறந்துடும். அது ஒரு காரணம். எப்போ பக்திங்கிறது என்ன? இறைவன் மீது ஒரு காதல், அப்படி தானே? இறைவன் மீது அன்பு, அன்பு காதல் நேசம் எல்லாம் ஒன்று தான். கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுமே தவிர, மூலாதாரம் காமம், காமம் தான், ஆசை தான், இறைவன் மேலே ஆசை தான். நல்ல தம்பதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரம் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க அவ்வளவு இன்பம் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, அவர் கடையில் இருந்தாலும் சரி, அவர் வெளியூர் போயிருந்தாலும் சரி, பிரியலை ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் இல்லை, ஒன்றா தான் இருக்காங்க. ஒன்று தான் இருக்குது, அத்வைத்தம். துவைத்தமே இல்லை, இருக்காங்க. ஒன் ஹவர் பிரிஞ்சிருக்க முடியாது. நான் சொல்கிறேன்ல, ஒன் ஹவர் கோயிலுக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகாமல் இருந்ததில்லைன்னு சொல்கிறேன்னே. இந்த 30 ஆண்டுகளில் சென்னையில் இருந்து ஒரு நாள் கோயிலுக்கு போகாமல் இருந்த நாள் கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப உச்சத்தில் இருக்குது, கிளைமேக்ஸில் இருக்குது. சொல்கிற மாதிரி இப்போ இந்த 6 மணி நேரம் நிஷ்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நிஷ்டையில் இல்லாமல் 1 மணி நேரம் இருக்க முடியாதுங்கிற நிலை வந்துடுச்சு. வேறு எந்த வேலையும் செய்ய விரும்பலை சுத்தமாக. இந்த முடிவு வந்து ராஜகோபுரம் வேலை ஆரம்பித்தப்போ கூடிய சீக்கிரம் அப்படியே உள்ளே வந்துடணும் அப்படின்னு நினச்சோம், சொல்லிட்டே இருந்தேன். ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம், கட்டி கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் ஒரு வேலை வெளி வேலை செய்ய மாட்டேன், சாமி வேலை மட்டும்தான் செய்வேன். அது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். எப்படி கவர்மெண்ட் வேலையை விடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு விட்டோமே, அதே மாதிரி புற வேலைகள் எல்லாத்தையும் விட்டுடலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அது மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எந்த வேலையுமே சுவாமியை தவிர வேறு சிந்தனை வேண்டான்னு மனநிலை தோணுது. கோயிலை விட்டு வெளியில் வர வேண்டான்னு தோணுது. அப்படி ஆயிடுச்சு. அதுதான் நெருக்கம், அதுதான் அத்வைதம் ஆக போகிறோம். இப்போது 9 வருஷம் கூட நான் அதிகமாக தான் சொல்லியிருக்கேன் போல். இப்போ இருக்கிற மனநிலை பெரிய ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரம் கேட்கும்போது அந்த கம்பாரிசன் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? எல்லோரும் இயல்பாக பண்ணுமா? அப்படி பண்ணும்போது அவங்க நிலையும் நம்ம நிலையும் ஒன்றா இருக்குது, 100% ஒன்றா இருக்குது. யார்? சுவாமியோட அணுக்க தொண்டராக இருந்தவங்க, தோழனாக இருந்தவங்க, தம் பிள்ளையாக சம்பந்தராக இருந்தவங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் நம்மளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த அன்பு நிலையில் அப்படி தான் இருக்கும். முன்னாடி பேசலை, இப்போ பேசுகிறோம். ஏன்னா இது கேட்குறவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும்னு. ஏன்னா நீங்கள் யாரை போய், ஒரு ஞானிகளோ யோகிகளோ எங்கே போய் தேடுவீங்க, எங்கே போய் பார்ப்பீங்க? இந்த 63 நாயன்மார்களை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லையே. போனவங்களே பேசிகிட்டு இருக்காதிங்க, இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்கள் சேர்ந்து அவங்களோட பயன்படுத்திக்கிங்க, அவ்வளோதான். அவங்களோட ஞானத்தை, பக்தியை, ஏன்னா யாரோட உங்கள் நட்பு சேருதோ அந்த பிரபாவம் தான் உங்களை தொடும். அது மாதிரி இருக்குது இப்போ. அதனால் ஒருத்தவங்க உதவி செய்கிறதுக்கு தான் உங்களுக்குள்ளே போட்டு வச்சுருக்கு. ஆணுக்கு பெண் உதவி செய்யணும், பெண்ணுக்கு ஆண் உதவி செய்யணும், நன்றி காட்டணும். முதல்ல நன்றி உணர்வு இல்லாததுனால தான் சண்டையே வருது. ஒரு ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் போய் வேலை செஞ்சவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான், வீட்டில் நீங்கள் என்னென்ன சிரமம்லாம் பட்டு அதை செயல்படுத்தி வைக்கிற,
எத்தனை தேவைகளை உனக்கு பூர்த்தினா அவனுடைய தேவைகளை நீ எத்தனை பூர்த்தி. ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க டெய்லி நன்றி சொல்லணும். நன்றி இல்லாத தன்மையினால தான் சண்டையே வருது. நன்றி இருந்தால் தண்டை வருமா கேட்குறேன். நன்றி இறைகுணம். நீங்கள் சொல்ல வேணாம், உங்கள் செயலில் காமிக்க வேண்டாமா, அதை உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணுறாங்க, ஏன் அந்த அறிவே இல்லை? எல்லாத்தையும் மறைச்சிட்டு மறைச்சிட்டு நான் எனக்கு ஈகோ தான் பெருசு, அடைக்காலணுங்கிற புத்தி ஏன் வருது? அது இருக்க இருக்க உன்னை வச்சு செய்வான் ஆண்டவன். துவம்சம் பண்ணிவிடுவான், அவனுடைய அகங்காரத்தை துவம்சம் பண்ணுறது தான் அவன் பஞ்சகிருத்தியம் பண்ணுறான். இந்த உலகத்தை அமைச்சு வச்சுருக்கான், உலகம் நாடகம் மேடை, அதில் உனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கான், அதை ஒழுங்கு மரியாதையாக செய்யணும். செய்யலைன்னா உன்னை வச்சு செய்வான். தனியாக நீ அழுவை, போய் ரூமில் உட்காந்துட்டு கதவை சாத்திட்டு அழுவை, இல்லை பாத்ரூமில் போய் அழுவை, தனியாக தான் நிற்ப. நீ சேரமாட்டே யாரு கூட, அகங்காரம் எல்லாரையும் பிரிச்சிடும் தெரியுமில்ல, அகங்காரம் எல்லாரையும் விட்டு பிரிச்சிடும். ஏன்னா நீ மேலே இருக்க, நீ மேலே ஏறுன்னு விட்ருவார். நான் எல்லாருக்கும் மேலே, என்னத்த மேலே, எதில் மேலே? நீ பார்த்துட்டு வைய பற்பல உரு பெற்று, பல உருவங்களை அது பார்க்குறத பார்த்து இந்த ரெண்டு மாதம் நம்ம இலகி இருக்கணும்னு சொல்ல, மூப்பிடுற பின்னால் எல்லாம் உருவாகும், எல்லாம் உருவாகும். இந்த சிச்சக்தியானது உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அது வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகளுக்கு பஞ்சீகரணமாகி உடம்பு உருவாகி இதாகிடுது. அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு வித்திடுவோருக்கு அன்றி ஆமாம் அடுத்த பாட்டு வித்திடுவோருக்கு அன்றி மேலோர் விலை இல்லை, வித்திடுவோருக்கு அன்றி மிக்கோர் ஓர் அறிவில்லை. வித்தின் இல்வித்தை விதர உணர்வோர்க்கு மத்தில் இருந்ததோர் மாங்கினியாமே. வித்திடுவோருக்கு அன்றி மேலோர் விளைவில்லை. அதாவது விதைக்கிறவன் தான் அறுவடை செய்ய முடியும். அது மாதிரி நல்ல ஞான குழந்தைங்கள், உங்கள் ஞான குழந்தைங்களை நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா, ஞான குழந்தைங்களை விதைக்கிறதுக்கு சான்றோர்கள் நட்பு இருக்கணும் உங்களுக்கு, சத்சங்கத்தில் இருந்திருக்கணும், இல்லை தான தர்மம் பண்ணியிருக்கணும், இல்லை பூஜை பண்ணியிருக்கணும், இல்லை வேத சாஸ்திர அறிவு இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு ஞான குழந்தை பிறக்கும் புரியுதா? இல்லை சுவாமியினுடைய கருணையினால் உங்கள் குலத்தை அவர் தூக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த பிறவியில் விதையை போடுவார். நந்தனார் எப்படி போட்டாங்க? நந்தனார் ஒரு புலையனாக தான் இருக்கார். அவர் அந்த காலத்தினுடைய காலகட்டங்கள் கோயிலுக்குள்ளே முடியாத சூழ்நிலை, அதுவும் சிதம்பரம் போகணும்னு ஆசைப்பட்றாரு. திருப்பங்கூர்னு ஒரு ஊர் அரிசிமரவங்கள, அங்கே போய் ஒரு நாலு லைனில் இந்த கதையை சொல்கிறேன், இந்த இடத்துல அது சொல்லணும். திருப்பங்கூரில் தன்னை சார்ந்தவங்கள்லாம் நம்மளை மாதிரி தூக்கி ஒன்றுன்னு நினைக்கிறார். புலையன் இது, தோல் விற்கிறவங்க, நான்வெஜ் இது அது இதுன்னு இருக்குது. தாழ்ந்தவங்களோ தாழ்த்தப்பட்டவங்களோ மக்களால் புறக்கணிக்கப்பட்டவங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ, ஏதோ ஒன்றில் அவர் வந்து தன்னை தாழ்த்திக்கிறாரு. சமுதாயம் அவங்கள அதை தாழ்த்திருக்கு. அந்த காலத்து கட்டத்தில் கோவிலுக்கு போகலை, போக முடியாது. போகார்னா என்ன, நீங்கள் இதெல்லாம் நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த காற்றுலாம் உங்களுக்கு வீசணும், உங்களுக்கு இறைவனுடைய இது இருக்கணும், சாநித்தியம் இருக்கணும், இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு எல்லாருக்கும், அவங்க தன்னை சார்ந்தவங்களுக்கெல்லாம். நண்பர்கள் சில பேர் அவரை பின்னாடி வராங்க, சில பேர் நீ என்ன அங்கே போய் உன்னை உள்ள விட போகிறான்னா, நீ வந்து என்ன ரோட்டில் தானே நிற்க போகிற, சரி ராஜகோபுரம் கும்பிடலாம்ல அப்படின்னு ராஜகோபுரம் கும்பிடலான்னு திருப்பங்கூர் அழைச்சின்னு போகிறார். அழைச்சிட்டு போய் தான் அங்கே தான் அந்த நந்தி மறைக்குதுன்னு ஒரு பாட்டு பாடுறாரு, நந்தி மறைக்குதையா அப்படின்னு. அவர் பாடலை, அவர் பாடுறதா இவர் பாடுறார், சேக்கிழார் பாடுறார். ஏன்னா சேக்கிழார் வந்து சுவாமி உபதேசம் இவருக்கு கொடுக்க, முதல்ல பிள்ளையார் வந்து ஒருத்தருக்கு நம்பி ஆண்டார் நம்பியோன்னு, அந்த நந்தி வைணவத்தில் ஒரு நம்பி இருப்பார், அவர் இல்லை இங்கே ஒரு நம்பி இருப்பாங்க, அவருக்கு வந்து பிள்ளையார் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அது வந்து சிவபெருமானால் சுந்தரருக்கு ஒரு லைனில் வாழ்க்கை வரலாறு, ஒரே லைனில் வாழ்க்கை வரலாறு சொல்லி, அதுக்கப்புறம்தான் சேக்கிழார் வந்து ஞான திருஷ்டியில் பரமேஸ்வரன் எல்லாத்தையும் காட்சியாக நாடகமாக நடத்தி காமிச்சு பார்த்து எழுதுனது. எனக்கு இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு அப்போல்லாம் புரியாது.
எப்படி இது மாதிரி பார்த்த மாதிரி சொல்கிறாங்கன்னா பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. நடந்த நிகழ்ச்சிகள், நடந்த நிகழ்ச்சிகள் மேல நடக்க போகிற வரப்போகிற நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு இவர் பார்த்ததே கிடையாது. இவர் இவர் பிறந்த காலத்துக்கு முன்னாடி நடந்தது, இவர் பிறகு பின்னாடி நடக்க போகிற ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பேரெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சிலரை மீட் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் நடந்திருக்கு, பார்த்த காட்சிகள் தான். அதில் அவர் எழுதுகிறார், இந்த மாதிரி நான் வாசலில் நிற்கிறேனே, கொஞ்சம் இந்த நந்தி கொடிமரம்லாம் மறைக்குதே அப்படின்னு வாசலில் நின்று புலம்பியிருக்கார், பாடியிருக்கார். அந்த புலம்பல் சுவாமி ஜெயன் விஜயன்கக்கூடிய துவாரபாலகர்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து நந்திக்கு சொல்லி நந்தி இடம் கொடுக்குறார். ஏன்னா நந்தி அதிகார நந்தி, அவர் அவர் இஷ்டந்தான் அங்கே. ஏன்னா சீஃப் கார்டாக இருந்ததுன்னா இஷ்டத்துக்கு நம்ம கட்டளை போட முடியாது, அப்படி சொல்லி அங்கே இது பண்ணுறாரு. அதே மாதிரி இங்கே வரும்போது நம்மளை உள்ளே விட மாட்டாங்களே, இன்னும் ரொம்ப உன் கூட இருக்கணும், உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, இப்படிலாம் நிறையா புலம்புறாரு. சரின்னு சுவாமி என்ன பண்ணுறாரு, இந்த தில்லைவாள் அந்தணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லார் கனவுலையும் போய் சொல்லி அவன் மனசில் வந்து நம்ம தாழ்ந்த இனத்தில் பிறந்துட்டோன்னு இன்ஃபீரியாரிட்டி இருக்கே அதை விளக்கணும், நீங்கள் அவங்க 3000 பேர் தில்லையாந்தனர் 3000 பேர் கனவுலையும் போய் சொல்லி அதெல்லாம் செய்வார். அதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியம், அது சிவபெருமானுக்கு இதெல்லாம் சொல்லியா தரணும். என்ன பண்ணார், 3000 பேருக்கும் சொல்லி 3000 பேரும் எல்லாம் அக்னிஹோத்திரிகள், அக்னிஹோத்திரிகள்னா தெரியல, 3 வேளையும் யாகம் பண்ணணும், டெய்லி பண்ணணும், வருஷம் ஃபுல்லாக பண்ணணும், வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணணும். உங்களாலையும் என்னாலையும் முடியுமா, யோசனை பண்ணி பாருங்கள். அதுக்காகவே பிறக்கிறவங்க, அதனால் நம்ம அங்கே வந்து இந்த இதெல்லாம் ஈகோலாம் விட்டுடணும், அதெல்லாம் விட்டுடணும். அவங்க கனவுல சொல்லி அவங்க பூர்ண கும்பணம் பண்ணி அவர் உள்ளே கூப்பிடு, உள்ளே கூப்பிட்டு இன்னும் உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டா எப்படி கூப்பிட்றாருன்னா, இவர் எல்லாம் சொன்னவர் ஃபோட்டோ கொடுக்கல, யாருன்னு தெரியும் நம்ம நந்தனார் யாருன்னு, என்னுடைய பக்தன், என்னுடைய பிரியமான பக்தன், தன்னை தாழ்த்திக்கிட்டு உள்ளே வரத்துக்கு தயக்கப்படுறான், அவனுக்கு இங்கே வந்தால் ஏதாவது இதாகிடும் நினைக்கிறான், விலகி விலகி நிற்கிறான், வெளியிலேருந்து புலம்புறான், நீங்கள் எல்லாம் போய் கூப்பிடுங்க அப்படின்னோடனே இந்த தில்லையாந்தனர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இந்த கோயில் தோண்டி பல யுகங்கள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் யாருக்கும் சுவாமி வந்து இந்த மாதிரி சொன்னது கிடையாது, எனக்கு ரொம்ப அணுக்கமானவன், எனக்கு ரொம்ப, அவரை கூட வந்து தொண்டர்னு சொன்னார் சுந்தரர் கூட. இந்த மாதிரி ஒரு புலையர் இனத்தில் வந்தவங்களை சுவாமி வந்து சொன்னது கிடையாது, நீ போய் பூர்ண கும்பம் வச்சு சொல்லு கூட்டின்வான்னு சொல்லும்போது 3000 பேரும் வந்து வாசலில் நிற்கிறாங்க, தேடுறாங்க. இவர் ஃபோட்டோ காட்டலை, ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமா வேணாமா, குரூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுப்பலை. அவர் அங்கே போய் பார்த்தா இவர் பார்த்தாலே இவர் தோற்றமே தெரியுது, தூரத்தில் வராரு. அந்த இந்த 3000 பேரும் எப்படி தெரியுமா அவரை வரவேற்கிறாங்க, ஐயரேன்னு கூப்பிட்றாங்க, ஐயரே அப்படின்னு கூப்பிட்றாங்க. சேக்கிலார் எழுத்து, ஐயரே உள்ள வாருமையா, சுவாமி இதுவரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது, எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவார், நாங்கள் செயல்படுவோம், ஆண்டவன் கட்டளை, ஐயரே உள்ள வாருமையா. அதுக்கு முன்னாடி சுவாமி நந்தனாருக்கு என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நீ தாழ்த்திக்கிற தானே, இந்த உடம்பை நீ மாற்றிக்கோ, இந்த ஸ்தூல சரீரத்தில் தானே உனக்கு இந்த இதெல்லாம் தோணுது, தாழ்வு மனப்பான்மை ஜாதி மதம் குளம் கோத்திரம்லாம் தோணுது, உனக்கு பிரணவ சரீரம் கொடுக்குறேன், உள்ளே வந்து சன்னதிக்குள்ளேயே உள்ள ஒரு யாக குண்டம் அக்னி குண்டம் போட்டு இந்த தில்லையாந்தனர்களை அதுக்கு அக்னி ஏற்படுத்த வச்சு அதுக்குள்ளே இறங்கி வான்னு முன்னாடி சொல்லிடுறாரு, முன்னாடி சொல்லிடுறாரு அவங்கக்கிட்டேயும் இவங்ககிட்டேயும் சொல்லிடுறாரு. வாங்க ஐயரேன்னு கூப்பிடுறாங்க, உள்ளே வராரு. உள்ளே வந்தால் அவரால் தாங்க முடியாத சந்தோஷம், தாங்க முடியாதா, அவர் மனசுக்குள்ளே என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் சுவாமி இப்போ செஞ்சு காமிக்க போகிறாரு. அவர் மனசில் எல்லாரும் நம்மளை உள்ளே கூப்பிடணுன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கு போல இருக்கு, அவர் சொல்லலை, இது அடியன்னு சொல்கிறேன், ஏன்னா அதுதான் நடக்குது. இவர் சுவாமினா இங்கே முருகப்ப சிவபெருமான் வந்து இவங்க தில்லைவாள் அந்தனருக்கு சொன்ன கட்டளை வந்து அப்படி இருக்குது, கொடுத்துருக்க கட்டளை வந்து இவங்க ஐயரேன்னு கூப்பிடுறதுன்னா அப்போ அவன் வந்து நம்ம தாழ்ந்த இனோன்னு போய் அந்த எண்ணம் போகட்டுங்கிற சிந்தனை
அது அவர் மனசில் இருந்திருக்கும். நம்மளை பூர்ணகும்பம் வர வச்சு கூப்பிட்ற ஒரு நிலை வராதான்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அது பூர்ணகும்பம் வச்சு உள்ளே கூப்பிடுறாங்க. இவ்வளோ பேர் வந்து யாரையாவது கூப்பிட முடியுமா? இந்த உலகத்தில் யாருக்கும் பரம்பொருளுக்கே கிடைக்காத வாய்ப்பு இது. பரமேஸ்வரன் கூட அவர் வராருன்னா மூவாயிரம் பேரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வேலையில் இருக்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லலாம். 3000 பேர் வந்து பண்ணி அவரை உள்ளே கூப்பிட்டு அக்னிகுண்டம் இது பண்ணி ஊர் மக்களை எல்லாரையும் வரவழைச்சி பார்த்து அக்னிகுண்டத்தில் இறங்கி சுடரா மேலே போல இறங்கி இந்த பிரணவ சரீரத்தோடு வெளியில் வர்றார். எப்படி சீதை உள்ளே போய் வெளில வந்தாங்களோ. ஏன்னா மக்கள் ஒன்றுனா 9 பேசி விட்ருவாங்கல்ல, நம்மால் சொல்லவா வேணும். இந்த அருள்நந்தி சிவம் விறகு வெட்டிக்கு தீட்சை கொடுத்து அருள்நந்தி சிவன் தான் அந்த விறகு வெட்டி காலி பண்ணிட்டார் அப்படி சொல்லிட்டானுங்க. அப்படி சொல்லி அவர் மேலே இப்போ குற்றம்லாம் சுமத்தி ராஜா வந்து என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு தான் எங்களுக்கு கூட தீட்சை நாங்கள் போகிறோமான்னு பார்க்க உங்களுக்கெல்லாம் யோகிதா இல்லைன்னு சொல்லாமல் இது பண்ணி அப்புறம் அந்த கோமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எருக்கஞ்செடி அவர் பார்க்க அதை போய் தொட அது இந்த தீட்சை சிவதீட்சை கொடுக்க அது சித்தியாகுது. அந்த மாதிரி இவருக்கு நடந்திருக்கு. இவருக்கு பிரணவ சரீரத்தோடு அவர் வெளியில் வராரு. அந்த சூழ உடம்பை விட்டுட்டு பிரணவ சரீரத்தோடு வெளியில் வராரு. வந்து வணங்குறாரு. உங்களை சுவாமி தரிசனத்துக்கு கூப்பிட்ருக்காங்கன்னொன்னே எப்போதும் எப்படி வராராம், ஒரு பெரிய ரிஷியாக வராரு. வெளியில் பெரிய ரிஷியாக வராரு. திருநீற்றோட ஜடாமுடியோட உப்பநயனத்தோட வெளியில் வராரு. எல்லோரும் வணங்குறாங்க. எல்லாரும் அந்தனர்கள் எல்லோரும் வணங்குறாங்க. அவரை வணங்கி வணங்கினோடனே எல்லாருக்கும் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு சுவாமியை நோக்கி வேகமாக போகிறார். எப்போதும் ரெகுலராக போகிற மாதிரி. இன்னும் பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதரும் தான் அங்கே சிதம்பரத்துக்கு சுவாமி நடனத்துக்கு வர்றதுக்கு காரணமே அவங்க ரெண்டு பேர் தான். அவங்க பூஜை செய்கிறாங்க டெய்லி. அது மாதிரி இவர் இந்த ரிஷியானவர் ரிஷியாக போகிறார். அதனால் இது பிறக்க வைக்கிறது. அது சில குளத்தில் பிறக்க வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து கருணை. அதுக்காக என்ன நடக்கும்னா 21 தலைமுறைக்கு சித்தி கிடைக்கும். அடுத்த பின்னாடி வரக்கூடிய 21 தலைமுறைக்கு மோட்சம் முக்திக்கான வழிபிறக்கும். போன 21 தலைமுறைக்கு எங்கேயாவது பித்ருலோகத்தில் எங்கேயாவது சிக்கலில் மாட்டியிருக்கானா அவனையெல்லாம் விடுவிப்பார். இது அவங்களுடைய அது வந்து கருணை. அதுக்கு ஒருத்தவன் யாராவது ஒருத்தன் பக்திமானாக இருந்தால் அந்த குலம் தலைக்கும். பக்தி ஒன்று இருந்தால் போதுங்க, பக்தி இருந்தால் எல்லாமே வந்துடுங்க. பக்தி நல்ல எண்ணத்தினால தாங்க வரும். இந்த அதை நான் பக்தி பிறக்கிற விஷயத்தை நான் அது பேசுகிறேன். பெரிய விஷயம் அது, அது அப்புறம் பேசுகிறேன். எனக்கு இப்போ இது நிறைய இதுக்குள்ளே நிறைய இதை பேசணும். நான் பக்தி உள்ள அப்போ கூட ஞானத்தை பேசின்னு இருக்கேன். இப்போ அதனால் கொஞ்சம் டச் பண்ணுறேன். அப்படி உள்ளே போய் சுவாமி கூட அந்த பஞ்சாட்சரப்படி ஏறுறாரு. எல்லாருக்கும் மத்தியிலேயே இவர் மாதிரி மாணிக்க வாசக மாதிரியே மறைஞ்சிடுறாரு. அவ்வளோதான். எப்படி நடக்குது பாருங்கள். இப்போ அவர் ரிஷியாக இருந்தவர், அவர் அப்படி அங்கே அவரை அங்கே போய் இறக்க வச்சு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுத்து தரிசனம் கொடுத்து அவங்கள தூக்கி விட்டு அந்த குலத்துக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி விட்டு எப்படி பண்ணுறாரு பாருங்கள். அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கரெக்டாக செய்கிறாரு. அது மாதிரி இவரை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்கங்கிறதுக்காக தான் மக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் நடந்திருக்கு. எல்லார் மத்தியிலும் தான் மாணிக்க வாசகரும் போயிருக்காரு, எல்லார் மத்தியிலும் தான் இவரும் போயிருக்கார். பாருங்கள் எவ்வளோ சூக்ஷ்மம் மறைஞ்சு கிடக்கு பாருங்கள். எல்லாம் நடக்காது. எல்லாம் இது கதையோ கற்பனையெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் பூரணமான ஒரு அறிவு வேணும். அந்த அறிவுக்கு பக்தி வேணும். பக்தி வந்தால் இதெல்லாம் நம்ம பேசுகிற இந்த நிலையெல்லாம் புரியும். புரியாதவங்களை பற்றி நமக்கு ஒன்றும், அதனால தான் ஞானிகள் பேசுகிறதில்ல. ஞானிகள் ஏன் பேசுகிறானா, இதெல்லாம் ஞானசூன்யம். இதுக்கு போய் சொல்லிகிட்டு இருந்தால் இது இது கேள்வி கேட்டு கிடக்கும். தன்னுடைய சிற்றறிவை வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. பேரறிவு நிலைன்னு ஒன்று இருக்குது, அந்த நிலையில் இருந்தால் தான் புரியும். அதுக்கு பக்தி வேணும். பேரறிவு எப்படி வரும்னா வழி சொல்கிறார் திருமந்திரம். அடியான் அதுவும் சொல்லித்தரேன். என்ன பெரிய விஷயம், இப்போ என்னாச்சுன்னா வித்திடுவோர் கன்றி மேலோர் விளைவில்லை. நல்ல பலனை நல்ல சந்தான கிரகஸ்தத்துக்குள்ளே எதுக்கு தத்துவம்னா, நீங்கள் நம்ம பசியில் போய் கிரகஸ்தத்தில் ஈடுபடுறது அது ஒரு பக்கம் இருக்கலாம். அது ஆரம்பத்தில் இருக்கும், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். அதுக்கப்புறம் ஏற்பட்டதெல்லாம் சந்தான உற்பத்தி நல்ல கர்ப்பகிரியை நடக்கணும். அப்படி ஒரு நல்ல விதையை விதைச்சிங்கன்னா இந்த சாதுக்கள் இருந்தோ சத்சங்கத்தில் இருந்தோ பக்தியில் இருந்தோ தானம் பண்ணியோ புண்ணியம் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா ஞான குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த பேரண்ட்டுக்கும் சித்தி. 21 அதுக்கு தான் ஞான குழந்தை வேணும்னு கேட்குறது. அந்த ஞான குழந்தைனால சமுதாயத்துக்கு என்னென்னா லட்சக்கணக்கான பேருக்கு சித்தி கிடைக்கும். புரியுதா வித்தியாசம்? அதுக்கு தான் கர்ப்பகிரியைங்கிறத புனிதமாக வச்சாங்க.
ஈடுபடும் போது சிவத்தை நினைன்னு சொல்கிறாரு. யோகிகளுக்கு நேற்று சொன்னார், புரியுதா சொல்கிறது? அதனால் வித்திடுவோர் கன்றி மேலோர் விளைவில்லை. இந்த அரிய செயலை பண்ணுறவங்களுக்கு தான் மேலான விளைவுகள் கிடைக்கும், நல்ல குழந்தைகள் ஞான குழந்தைகள் கிடைக்கும். வித்திடுவோர் கன்றி மிக்கோர் ஓர் அறிவில்லை. இந்த இருக்கிற பேரறிவு மற்றவனுக்கு இருக்காது, ஏன்னா பேரறிவோடு அந்த குழந்தை பிறக்க போகுது. வித்திடுவோர் கன்றி மிக்கோர், இவருக்கு மேலே ஒரு இப்படி ஒரு சந்தானத்தை உற்பத்தி பண்ணிட்டா 1 கோடி பேருக்கு அந்த குழந்தை சித்தி கொடுக்க போகுதுன்னா, 21 தலைமுறைக்கு முக்தி கொடுக்க போகுதுன்னா, இதோட மேலான அறிவு இருக்கா, மேலான செயல் இருக்கா, அதை சொல்கிறாங்க. அதுக்கு தான் சந்தானம்னு சொன்னாங்க, சந்தானம்னு சொன்னாங்க. நல்ல குழந்தை ஞான குழந்தையாக இருக்கணும். வேல் பூஜைக்கு போகிறாரு, இதை அலாரம் வைக்கிறாருன்னா அது போய் ஆஃப் பண்ணி வச்சுடுவது. அது என்ன குழந்தை? அது அஞ்ஞான குழந்தை. சொல்லுவாங்கள்ல சில பேரண்ட்டு சொல்கிறாங்க, வேல் பூஜைக்கு நான் நைட்டு வச்சுட்டு படுத்தேன், என் பையன் வந்து ஏதோ பண்ணி மாற்றி அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டான் சொல்கிறாங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் நிறைய பேர் உண்மையும் சொல்லியிருக்காங்க. ட்ரிப்புக்கு போனால் போகாத இடைஞ்சல் பண்ணுது அப்படி சொல்லுதுன்னா அது என்ன குழந்தை? அது நீங்கள் நம்ம பெற்றெடுத்தது தான், நீங்கள் எதுவும் அது குழந்தை மேலே பழிய போட முடியாது. இதுக்கெல்லாம் பின்னாடி கதை சொல்கிறாரு, நீ எந்த மாதிரி சிந்தனையெல்லாம் இருக்கோ, உனக்கு எப்படி அறிவு இருக்கோ, எந்தெல்லாம் நினைக்கிறியோ அதே மாதிரி குழந்தை நினச்சிட்ருக்குமா. பல ஜீவராசிகள் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, இந்த குழந்தையாக பிறக்கணும்னு உடம்பு எடுக்கணும்னு சித் சக்தி நிறையா சுற்றின்னு இருக்கு. அது வந்து அதுக்கு வாசனை யோகிதை கருமா இருக்குல்ல, உங்கள் வாசனை யோசனை கருமா இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்டை போடுது, கனெக்ட் பண்ணி விட்ருவோம். புரியுதா? இந்த நேரத்தில் எவன் இந்த மாதிரி போகம் பண்ணுறான், எவன் இங்கே சேர்றான், எப்படி எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் ஒரு கணக்கு தான். கணக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லை, கணக்கோட தான் சிஸ்டமேட்டிக்காக தான் நடக்குது. உங்களை செய்ய வச்சு செய்யுது, புரியுதா? அது செய்யுது, ஆனால் நாம் செய்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். வித்திடுவோர் கண்டி மிக்கோர் ஓர் அறிவில்லை, வித்தின் இல்வித்தை விதர உணர்வோருக்கு. இந்த மாதிரி பகுத்தறிந்து, இதுதான் பகுத்தறிவு. நல்ல குழந்தையை உருவாக்குறது எப்படின்னு நினைக்கிற போது இதுதான் பகுத்தறிவு. வித்தின் இல்லற வித்தை விதர விதரனை பகுத்தறிந்து பிரித்து பார்த்து விவேகத்துடன் உணர்வோருக்கு மத்தியில் இருந்ததோர் மாங்கனியாமே. நல்ல ஞான பழத்தை நீங்கள் பெற்றிடலாம், முக்தி அடைஞ்சிடலாம், அமிர்தத்தை அடைஞ்சிடலாங்கிறார். இது புரியுதா? அடுத்து பாருங்கள், அடுத்த பாட்டு வரப்போகுது, இன்னும் 2 பாட்டு இருக்குது அதில், அதை பேசினோம்னா அதுவே 1 ஹவர் ஆகிடும். சரி சரி, அடுத்த பாட்டு கண்டினியூவாக போக ஒன்றும் அவசரம் இல்லை. கருத்தினில் அக்கரம் ஆயும் யாவும், கருத்துலன் ஈசன் கருவி உயிரோடும், கருத்தது வித்தாய் காரண காரியம், கருத்து உருமாறே இவை கற்பனை தானே. உங்களுடைய கற்பனா சக்தி எப்படி இருக்கு? இப்போ சொன்னலையா, இவ சிந்திக்கிறீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, என்னென்ன எண்ணங்களை உள்ளே வச்சுருக்கீங்க, எவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, சுவாமியோட எவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க, இதெல்லாம் வாசனைகள் இருக்குல்ல, இதெல்லாம் உங்கள் கருமா. இதே வாசனை தத்துவத்தோடு ஒரு குழந்தை இப்போ உருவாக போகுது. அந்த வாசனை தத்துவமும் உங்கள் எண்ணங்களும் சேர்ந்துச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்க, அது உள்ளே வருது. புரியுதா இல்லையா? சுவாமி அங்கேருந்து டிஸ்பிளே பண்ணுறாரு, இந்த ஜீவராசி இந்த வாசனை உள்ளாக இந்த தத்துவத்தோடைய சத்துவகுண குழந்தையா, ரஜோகுண குழந்தையா, தமோகுண குழந்தையா, அறிவு வந்து 60% இருக்கா, 80% இருக்கா, 50% இருக்கா, எல்லா கணக்கு வெயிட்டாக ஒயிட்டாக கருப்பாக, என்ன கலர், என்ன பேரண்ட்டு, என்ன தகுதி, என்ன செல்வம், எல்லாத்துக்கும் மக்கள் இருக்காங்க, இந்த சித்த சக்தியும் இருக்குது. இது ரெண்டும் உங்களுடைய அங்கேருந்து அவரை தெளிச்சு விட்றாரு. இங்கேருந்து வாங்கக்கூடிய அவர் டிஸ்பிளே பண்ண இது வந்து அந்த காற்றாலைகளில் வருது, அந்த சித்து சக்தி. இங்கே நீங்கள் போகத்தில் ஈடுபடும் போது அந்த சக்தியை நீங்கள் உங்களுக்கு யோகிதை உள்ள இந்த கர்மா வாசனை சிந்தனை கற்பனை இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அந்த குழந்தையாக பிறகுது. உங்களுக்கு இது வரைக்கும் 1000கணக்கான பேரண்ட்டு வந்து போயாச்சு, தெரியுமா? நான் தெரிஞ்சுங்க, தெரியலைண்ணா, நிறைய 1000கணக்கான பேரண்ட் வந்து போயாச்சு. நீங்களும் அதேமாதிரி 1000கணக்கான குழந்தைங்களை பெற்று அனுப்பிச்சாச்சு. இந்த ஜென்மாவிலையாவது நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் ஹியூமனாவது, சூப்பர்மேனாவது இருந்து சித்தி பெற்று ஞானம் பெற்று முக்தி அடைவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க, அது நடக்கும். அச்சா, கருத்தினில் அக்கரம் ஆயும், கருத்தினில் உங்கள் கருத்தில் இருக்கக்கூடிய எழுத்து, அக்கரம்னா அக்ஷரம், எழுத்து, தலையெழுத்து, உங்கள் தலையெழுத்து, அது தலையெழுத்து,
ஆயுவும் யாவும் ஆயுவும் வயசு யாவுன்னு போட்டார். பாக்கி விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாம் யாவும் கருத்துணன் ஈசன் கருவி உயிரோடும் உடலும் உயிரும் இப்போ சேரப்போகுது. அதான் உடலும் சித் சக்தியும் சேரப்போகுது. அதனால் எப்பேற்பட்ட வாசனைக்கு எப்பேற்பட்ட உடல் எடுக்கணும், எப்படிப்பட்ட பேரண்ட்டு கனெக்ட் பண்ணுறாரு. கருத்தது வித்தே பெற்றோரின் கருத்து அறிவித்தே காரண காரியம், இந்த காரணத்துக்காக இந்த குழந்தை உனக்கு பிறக்குதுங்கிற காரண காரியத்தை சொல்லி கருத்தூறு மாதிரி இவை கற்பனை தானே. நீ எப்படிலாம் கற்பனை பண்ணியோ அந்த மாதிரி பாக்கியம் இருந்தால் கிடச்சிடும், இல்லைன்னா கற்பனைக்கு மாறுபட்டும் கிடைக்கும். முக்கியமாக இது இந்த மாதிரி அதுக்கு தான் இந்த சீமந்தம்னு ஒன்று வச்சு இதெல்லாம் குழந்தை இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும் இப்படி இருக்கணும்னு எல்லோரும் நல்லவங்க சுமங்கலி எல்லாம் சேர்த்து அதை பண்ணி இதை பண்ணி கருத்துக்களை நல்ல கதை விதையெல்லாம் விதைச்சிடுவாங்கல்ல, இப்படி குழந்தை இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை பண்ணும் இதை பண்ணும். அப்புறம் பிறந்ததுலேருந்து ஒரு எண்ணம் இருக்கும், நிறைய இருக்குது, அதுக்குள்ளே நிறைய இருக்குது, ஆயிரம் விஷயம் இருக்குது. ஒரு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை தான் சொல்ல முடியும். அப்படி தான் இந்த குழந்தை பிறகுது. உங்கள் கர்மா அதை பாதிக்கலை, அது கர்மா உங்களை பாதிக்காது. உங்கள் கேட்டகரியும் அது கேட்டகரியும் ஒன்றா இருக்குது, புரியுதா? அதுதான் பாயிண்ட்டு எல்லாம் இதில் சொல்லிட்டார், புரியுதா? ஒரு குழந்தைக்கு குழந்தையின் வாசனைக்கு தகுந்த உடல் தனு கரண புவன போகம் சொல்லியிருக்காமே, அதெல்லாம் உங்களுடைய வாசனை தான், உங்களுடைய கர்மா அதோடைய கர்மா. அப்படியே நீங்கள் பெற்றோர் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் உருவாக்கலை, அழகாக போட்டிருக்கார், நீங்கள் உருவாக்கலை, பெற்றோர் அவர் கொடுக்க பரபிரம்மம் கொடுக்க நீங்கள் பெற்றோர் வாங்கியவர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்கள் தமிழ். பெற்றோர் அமைகிறது கர்ப்பகிரியை என்பது ஒரு அரிய அரிய யோகம், அது ஒரு யோகம், அப்படி தான் செய்யணும். கர்ப்பகிரி ஒரு சந்தான உற்பத்தி சத்குழந்தைய உருவாக்குறோங்கிற எண்ணத்தோடு தான் ஈடுபடணும், இறைவன் இறை சிந்தனையோடு தான் ஈடுபடணும். எங்கே அங்கே அங்கே நீங்கள் அது கேவலம் இது அதெல்லாம் கிடையாது, குறுக்கு வழியில் போனால் தான் கேவலம். நேர்மையான வழியில் அமைதியாக சாந்தமாக ஒரு யோகமாக செய்ய வேண்டிய விஷயம் அது, அரிய யோகம்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு, இது லேட்டானாலும் பரவாயில்ல, இன்றைக்கி விசாரணம் பண்ணாலும் பரவாயில்ல, மிக 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 முக்கியமான பாட்டு. இது வரைக்கும் 1205வது பாட்டு இது பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்த பாடல்கள்லேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய பாட்டு, அவ்வளவு விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. என்னன்னா நம்ம ஒரு அடியன் முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாம் முன்னாடி பேசுகிறது தான் இதுக்கு ஆதி ஆதாரம் கிடைக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது, உச்சி குளிருது. நம்ம வந்து இந்த நோபல் பிரைஸ் வாங்கினவங்கலாம் 5% தான் மூளையை யூஸ் பண்ணுறாங்க, 100% மூளையை வேலை செய்கிறவங்க சான்ஸே இல்லை. ஆன்மீகவாதிகள் 30-60% பண்ணுறாங்க, மெய்யறிவு இருக்கிறவங்க, அப்புறம் இந்த சத்குரு யோகிகள் ரிஷிகள் ஞானிகள்லாம் 100%, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சத்குருகிட்ட இருக்கும், வெளிப்படுத்த மாட்டான், வெளிப்படுத்தணுங்கிற சந்தர்ப்பம் வரும்போது வெளிப்படுத்துகிறான். அது எனக்கு தெரியுது, எனக்கு நல்லா புரியுது, உணர முடியுது. இப்போ அதனால தான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்கிறேன். இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ அது நடக்க போகுது, நான் செய்ய போகிறதில்ல, அவர் செய்ய போகிறாரு. செஞ்சுருக்காரு, இவ்வளோ செஞ்சுருக்காரு, செய்ய மாட்டார். அப்போ சித்தியை நோக்கி நான் தேடி போகணும் அவசியம் இல்லை, எனக்கு சித்தி தேவைப்பட்டால் அது வந்துடும் பின்னாடிங்கிறது தான் இது, புரியுதா? இருந்தால் பரோபகாரத்தை ஈஸியாக பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லை. மகத்துவமான காரியங்கள் மகத்துன்னு சொல்கிறேன் இல்லையா, மகத்துங்கக்கூடிய பெரிய காரியங்கள், புண்ணிய காரியங்கள், ஞான காரியங்கள், மகா காரியங்கள், இறை காரியங்கள் எல்லாம் அது அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது அதுக்காக இப்போ அந்த நிலையை தொடர்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சும்மாவே ஒரு கேஷுவலாக சொல்லியிருக்கேன், இந்த 5% ஏன் நாம் 100% இந்த மூளையை வேலை செய்ய வைக்கக்கூடாதான்னு சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். பழைய ரெக்கார்டு ஒரு 100 ஆடியோ 200 ஆடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் இங்கே கிடைக்குது, எப்படி அது 100% வேலை செய்யும் பதில் கொடுக்குறாரு பாருங்கள். ஒளியாத விந்து உடல் நிற்க நிற்கும் அழியாத பிராணன் அதிபலம் சக்தி ஒளியாத புத்தி தவம் ஜபம் மௌனம் அழியாத சித்தி உண்டாம் எப்போ விந்து வற்றிலே. நேற்று பேசணும்ல, யோகியானவன் இல்லறத்தில் ஈடுபட்டானா அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, ஏன்னா அவன் வந்து இந்த விந்து சக்தியை தியான நெருப்புனால யோக நெருப்புனால ஞான நெருப்புனால ஞானாக்னி யோகாக்னி சிவாக்னி பூஜை பண்ணால் சிவாக்னி, ஞான யோகத்தில் போனால் ஞானாக்னி, தியானத்தில் போனால் யோகாக்னி,
இந்த அக்னியினால் அந்த விந்துவை சூடுபடுத்தி ஆவியாக்கி அது அமிர்த தத்துவமாக ராஜபாதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. ராஜபாதைன்னா இந்த தண்டுவடம் இருக்குல்ல, இந்த ஸ்பைனல் கார்டு மூலயமா நடுநாடி, நடுநாடு மூலயமா மேலே ஏற்றுனா அவங்களுக்கு வந்து அவனுக்கு வந்து பஞ்சகிருத்தியம் செய்யக்கூடிய வல்லமை வரும். பஞ்சாக்னியோட கலப்பம், அதாவது மூலாக்னின் உள்ள இடையில் மூலத்தில் இருக்கு இல்லையா, அந்த அக்னி அது அக்னியாக இருக்குது. அதை வந்து தீப்பற்றி எரிய வைக்கிறது தான் யோகம், தியானம், பூஜை, வேத விசாரம் எல்லாம். இதெல்லாம் இந்த நெருப்பு இருக்க ஈர நெருப்புன்னு சொல்லுவாங்க. அது இந்த நெருப்பு உங்களுக்கு பேர் தான் அக்னியாக இருக்கே தவிர, இந்த நெருப்பு உங்களுக்கு அன்பை கொடுக்கக்கூடியது, அறிவை கொடுக்கக்கூடியது, அருளை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. புரியுதா சொல்கிறது? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யோகத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சித்திகள் எல்லாம் கை கூடும். ஞானத்தில் நீங்கள் கண்டினியூ பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விடுதலை, மோட்சம் கொடுக்கும். பக்தியில் நீங்கள் கண்டினியூ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். அதாவது சத்து சித்து ஆனந்தங்கிறதுக்கு மூணு யோகம் இருக்குது, பிரதானமாக யோகம் இருக்குது. இப்போ இந்த அக்னியானது சாதாரண மனிதனுக்கு இந்த மூணும் தெரியாதவனுக்கு, பூஜையோ பரவகர்த்தமோ வேத விசாரமோ தியானமோ பண்ணாதவனுக்கு இது சாமானிய நெருப்பாக இருந்து உடம்புக்கு நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். இதே விந்து சக்தி பஞ்சமா பாதகத்தை, ஏன்னா வழி நடத்த தெரியல, நெறிப்படுத்த தெரியலன்னா அவன் பஞ்சமா பாதகத்துலேயும் அவன் போயிடுவான். 21 நாட்களுக்குள்ளே நீங்கள் இது விந்து விட்டதுலேருந்து விந்து வளரப்போகுது. அதுலேருந்து நீங்கள் இந்த பழங்கள், இந்த 10 இது சொன்ன இல்லையா, கேரட்டு, அத்திப்பழம், மாதுளம்பழம், பாதாம், செவ்வாழை, பூசணிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் சொன்னோம்ல, இதில் எல்லாம் விட்டமின்ஸு இதெல்லாம் இருக்குது, இதுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு சரியாக அதை நெறிப்படுத்தினீங்கன்னா இந்த யோகாக்னி சாமானிய மனுஷனுக்கு 21 நாட்களுக்குள்ளே அவன் வெளியிட்டே தருவான். தமோ குணத்தில் இருக்கிறவன் அவனுக்கு உடனே வெளியேற்றணும்பான். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் காசு ஏறினாலோ கொஞ்சம் சந்தோஷம், உடனே அதை போகத்தில் ஈடுபடுத்தி அதை வெளியேற்றணும்னு நினப்பான் 21 நாட்களுக்குள்ளே. இந்த நெறி தெரிஞ்சவங்க, குரு உள்ளவங்க, எஸ்பெஷலி குரு. இப்போ யார் இதெல்லாம் சொல்லித்தர, அவங்களுக்கு குரு தானே சொல்லித்தராரு, ஏன் பேரண்ட்டுன்னு அந்த இடத்துல சொல்லலை? குருன்னா குரு தான் இங்கே வந்து தயக்கப்படாமல் விளக்கு ஏற்றணுங்கிற, அதுக்காக தான் பிறந்திருக்கான் அவன். உங்களை வழி நடத்துறதுக்கு தான் அவனை போட்டு வச்சுருக்காரு சுவாமி. அப்படி சொல்லும்போது இந்த 21 நாட்கள் நாளாக ஆக உங்களுடைய தியானம் கூட நாளாக நாளாக அதிகரித்தா உத்தமம். ஒரு விரதம் இருக்குங்க, இதெல்லாம் பிரம்ம ரகசியமாக இருக்குது சொல்கிறேன். அமாவாசை அன்னைக்கு ஒன்றுமே சாப்பிட்றதில்ல. அதுலேருந்து வளர்ப்புறையில் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடு, அடுத்த நாள் 2 கைப்பிடி, துத்திய திருத்திய சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இப்படி போகுதில்ல, சப்தமின்னு அப்படியே போயிட்டே இருக்கும். வளர்ப்புறை வந்துடுச்சா, பௌர்ணமி வந்துடுச்சு, 15 கவளம் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான், ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு கவளம் அப்படி சாப்பிட்டுட்டு வரீங்க. 15வது நாளில் 15 கவளம் அப்புறம் திரும்ப இறக்கணும் அப்படின்னு ஒரு மண்டலம் பண்ணினீங்கன்னா அதுக்கு பெரிய பலன் உண்டு. அந்த கணக்கு தான் இந்த கணக்கும். இப்போ நீங்கள் 0 ஆனதுலேருந்து வளரப்போகுது, திரும்ப பிறக்கப்போகுது, வளரப்போகுது. ஏன்னா விந்து உருவாகிறதுக்கு 21 நாள், அது வளர்ச்சி அடைகிறதுக்கு 21 நாள். புரியுதா? உருவாகிறதும் வளர்ச்சியும் ஒன்று தான், உருவாகிறதும் வளர்ச்சியும் ஒன்று தான். இப்போ சொல்லிட்டோம், அது வந்து இந்த 21 நாட்களுக்குள்ளே உங்களுடைய தியானமோ, இல்லை நீங்கள் படிக்கிற படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் படிப்பில் அதிகமான கவனமோ, எல்லாமே தியானம் தான். அது ரீடிங் மெடிடேஷன் பேர், அதுக்கு அதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்குள்ளே படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அந்த படிப்பில் அதிகமான கவனத்தையும், இந்த யோகிகள் இந்த மாதிரி சாதனா மார்க்கத்துக்கு போகிறவங்க தியானத்துலேயும், பூஜை பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா பூஜையிலையும், பரபகார்த்தத்தில் சோசியல் சர்வீஸில் இருக்கிறவங்க அதே சிந்தனையோடு சிவசிந்தனையோடு பண்ணணும். எல்லாமே மிக முக்கியமான வார்த்தை. இறைவன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நம்ம மெக்கானிக்காக பண்ணக்கூடாது, ரோபாட்டாக பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா இந்த ஆற்றலானது 21 நாளுக்கும் மெகா வெற்றிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து மெகா வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்க இந்த ஆவி மேலே ஏறுது.
மேலே ஏறுறதுனால பலன் என்னங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. பாக்கி இருக்கிறது வந்து வெளியேறாது, உங்களுக்குள்ளேயே கரைஞ்சிடுமா. ஆச்சரியமாக இருக்குது, இறைவனோட கலக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அப்புறம் கரையிறதுன்னு சொல்லுவோம்ல, உங்களுக்குள்ளே உருவானது உங்களுக்குள்ளேயே கரையுமா. நீங்கள் யோகாக்னியை வச்சா, ஞானாக்னியை வச்சா, சிவாக்னியை வச்சா, சிவாக்னிங்கிறது பூஜையினால் கிடைக்கக்கூடிய விஷயம். இப்போ சாமானிய மனிதனுக்கு இந்த நெறிமுறைகள்லாம் தெரியாததுனால அவன் அப்படி எப்படா ஏறணுமா. இதுக்காகவே இந்த சொன்னேன்னே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதே சாப்பிட்டு சாப்பிட்டு ரிப்பேர் பண்ணி மாத்திரை வாங்கி என்னென்னமோ மாத்திரைலாம் இருக்குது மெடிக்கலில் அவர் இருக்கார், நான் அவரை வச்சுட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. வளரி கொட்டக்கூடாது, ஃபார்மசிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் என்னென்னமோ ரகசியமெல்லாம் கேட்டு என்னென்னமோ இருக்க காமெடிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்ன காரணம்னா இந்த மெய்யறிவு தெரியாத, பேரின்பம் தெரியாத, பிரம்மத்தை அடையிறதுக்கு வழி இருக்குங்கிற குரு இல்லாததுனால அவங்க அப்படி போகிறாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, புண்ணியம் செஞ்சாங்கன்னா குரு கிடைப்பான். இப்போ தெரியுதா குரு எவ்வளவு எந்த நிலையில் வணங்கத்தக்கிற நிலைக்கு போகிறாரா இல்லையா? அப்போ நம்ம முருகனுக்கு நாமெல்லாம் என்ன செஞ்சாலும் என்ன போகிறோம், எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கு செய்கிறதுக்கு நம்ம எது செஞ்சாலும் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு திருப்தியாக வராது. அதனால் பிறந்தால் அவருக்காக தான் பிறக்கணும், செஞ்சால் அவர் வேலை தான் செய்யணும். இதே தான் வேல் பூஜை வேத விசாரம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேல் பூஜை கூட வேத விசாரம் கூட போதும். நீ எத்தனை ஜென்மம் வேணால் கொடுத்துக்கோ, நான் வந்து பிறகு வேணாம் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு தான் செய்யணும், உன் சாநித்தியத்தில் தான் இருக்கணும், உன் திருவடியில் தான் இருக்கணும். இதே கேம்பஸ்குள்ளேயே இருந்தாலும் ரொம்ப உத்தமம், கோயிலே பிறந்தால் கூட பரவாயில்ல. இது எப்படி அரேஞ்ச் பண்ணியோ நீயே அரேஞ்ச் பண்ணியோ, நீ தான் பேரண்ட்டு, நீ தான் அன்னை தந்தை அடைக்கலம் எல்லாம் நீயே, அன்னை தந்தை குருவும் அடைக்கலம் நீயே. அது மாதிரி இப்போ இந்த சக்தி மேலே போகும்போது எந்தி இருக்கக்கூடிய கட்டியாக இருக்கிறது புதுசாக உருவாக உருவாக இந்த வேலையை நீங்கள் ஏற்றுக்கிட்டே 12 வருஷம் பண்ணால் போதும். இது அன்றாட வெற்றி கிடைக்க போது, அது நித்திய வெற்றி. அது பெரிய இந்த 12 வருஷம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் இந்த நிலையை தொடர்றதுக்கு சர்வசித்தி நிலையை அடைய போகிறீங்க. இப்போ எப்படி சொல்கிறாரு, இப்போ சொல்ல போகிறாரு, அது அதுக்கு பேர் நிஷ்டைன்னு பேர். இப்போ நம்ம 6 மணி நேரம் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு சொல்கிறேன், நிஷ்டையும் கை கூடும்னு கந்தசஷ்டி எப்போயோ படிக்க ஆரம்பித்தோம், 35 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க ஆரம்பித்தோம், அதோடைய பலன் இப்போ கிடைக்குதுன்னு நம்ம ஸ்டூடெண்ட்லேயே ஒருத்தங்க கேட்குறாங்க. என்னஜி இப்போ தான் ஒன்று ஒன்று சொல்கிறீங்க, டக்கு டக்குன்னு அந்தந்த நிலையை தொட்டுடுறீங்களே, உங்கள் உணர்வில் இருந்து நீங்கள் பேசுகிறது நாங்கள் வந்து முயல் ஆமை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. அப்பப்போ லீவ் போட்டுவிட்டு ஊருக்கு போயிடு, அப்புறம் உனக்கு வந்து சித்தி வீட்டுக்கு வந்து கதவை தட்டி விட்டு கொடுப்பாரு அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தோம். என்னென்னா ஆல்ரெடி கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்குங்கிற நிலையில் தான் வச்சுருக்காரு நம்மளை, டே ஒன்லேருந்து வச்சுருக்காரு. எனக்கு ஒன்றும் புதுசாக நான் ஒன்றும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் பலமுறை சொல்லிட்டேன். இப்போ கேட்டது கிடைக்கும்னா நம்ம இதை செஞ்சு காட்டணுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இது வந்து ஒரு எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம செஞ்சு காமிச்சும் போது இப்படி இருந்தார், இப்படி சொன்னார், இப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க, இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குமா இல்லையா? அப்போ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குதுன காரணம் என்னென்னா இந்த நிலை தான். எந்த நிலைனா இந்த விந்து ஜெயம் பண்ணதுனால தான் இந்த நிலையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு நடக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பாட்டை நாளைக்கு சொல்லானா இன்றைக்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டது. என்னன்னா ஒழியாத விந்து, இந்த விந்து என்றைக்கும் ஒழியாது. ஏன், நிஷ்டை தான் இதுக்கு மருந்து. நிஷ்டைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். நிஷ்டைக்கு போயிட்டீங்கன்னா இந்த யோகாக்னினால் இது ஆவியாகி இளஞ்சூடாக எப்படி பாருங்கள், டைம் போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க பாருங்கள், அது பக்குவம் போடுறாங்க பாரு, ஆவியாக்கிற பக்குவத்தை. ஓவராகவும் பண்ணலை, ஓவராக பண்ணால் உடம்புக்கு இந்த இவங்களுக்கெல்லாம் இது இருக்குல்ல, இந்த விஷயம் தெரியாதவங்க, யோகம் தியானம் பூஜை பரோபகார்த்தம் பண்ணாதவங்களுக்கு இதே இது நெகட்டிவ் கொடுத்துருது. யோகம் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து என்னென்ன பலன் கொடுக்குதுன்னா ஒழியாத விந்து, விந்து ஒளியே ஒழியாது, கவலையே பட வேண்டாம். ஒன்று, உடலில் நிற்க நிலைத்து நிற்கும், நிற்கும் நிலைத்து நிற்கும். ஒன்று, அழியா பிராணன். இப்போ நம்ம ஆயுளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 21,600 அதில் வந்து நாம் வந்து 4 மூச்சுக்கு 4 பாயிண்ட் வேஸ்ட் பண்ணுறோன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது 8 இழுத்து உள்ள நம்ம இழுக்கிற காற்று, 8 வெளியில் விடுற காற்று, 12 4 நஷ்டம். அதனால் நம்ம ஆயுள் குறையுது, இதுதான் லௌகிக கணக்கு. அது குறையாது, அதை சொல்கிறார் அழியா பிராணன். அழியா பிராணன் உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஓடும். அதிபலம், அதீத சக்தி, 7 ஆதார சக்கரமும் வேலை செய்யும், அதுதான் அதீத சக்தி. 1, 2,
சக்தி சக்தி எல்லாத்துக்கும் ஆற்றல், எல்லா காரியத்துலேயும் ஆற்றல், எல்லாம் எல்லாம் 100% பாருங்கள். அலியா பிராண 100%, அதிபலம் ரெண்டாவது லாபம், சக்தி 100%, எல்லாத்துலேயும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு சக்திலையும் 100%. ஒளியாத புத்தி இப்போ சொன்னல, 100% இந்த மேலே இருக்கிற தாமரை மூளைதான் தாமரைன்னு சொன்னல, அதில் எல்லாருமே அப்படியே பிரம்மாவே படைச்சி விட்டு உனக்கு இவ்வளோ வேஸ்ட்டாக படைச்சி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கேன். இனிமேல் அவரு கூட 10 கிராமில் தான் நான் படைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, இல்லை எதுக்கு வேஸ்ட்டாக போயிட்டு வேஸ்ட்டாக எடுத்துன்னு வர, அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கடா படுபாவி அப்படின்னு திட்டுவார திட்ட மாட்டாரா? அதனால் ஒழியாத புத்தி, ஒழியாத புத்தி, இந்த புத்தி டயர்ட் ஆகாது, கெட்டு போகாது. எவ்வளோ பர்சன்டேஜ் வேலை செய்யணும்னா 100%. அப்புறம் நீங்கள் தபஸ் செய்ய விரும்புவீங்க 100%. எத்தனை பலன் பாருங்கள், என்ன ஒன்று ஒன்றுக்கும் 100 ஜென்மம் எடுக்கணும். ஒரு 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 இதில் இருக்கக்கூடிய ஒரு சித்தியை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு சாமானியனாக இருந்தால் 100 ஜென்மம் எடுக்கணும். எதுக்கு? அலியா பிராணனை உருவாக்குறதுக்கு 100 ஜென்மம் எடுக்கணும். அத்தீத இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணும் செயல்படுறதுக்கு 100 ஜென்மம் எடுத்துருக்கணும். அச்சா ஒளியாத புத்தி மூளை 100% வேலை செய்கிறதுக்கு 100 ஜென்மம் எடுத்துருக்கணும். தவம் செய்கிறதுக்கு 100 ஜென்மம் எடுத்துக்கணும். ஜபம் செய்கிறதுக்கு 100 ஜென்மம் எடுத்துருக்கணும். மௌனம் மௌனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்களே உபதேசம், அது மாதிரி இருக்கிறதுக்கு 100 ஜென்மம் எடுக்கணும். அழியாத சித்தி சர்வசித்தின்னு சொல்லணும், கேட்டது கிடைக்கும் நினச்சது நடக்கும். அந்த அழியாத சித்தி உண்டாம். இதுக்கெல்லாம் என்னன்னா விந்து வற்றியே, விந்து வற்றினால், விந்து வற்றினால்னா ஸ்தூலம் வந்து ஆவியாகி மேலே சூக்ஷ்மமாக போயிடணும். எங்கே போகுதுன்னா அது சிவசக்தி தளத்துக்கு போகுது. இங்கே ஸ்தூலமாக இருந்த பிந்துநாதம் மேலே இருக்கக்கூடிய சிவசக்திங்கக்கூடிய அந்த பரம்பொருளோடு இணைஞ்சிடுது. அந்த அங்கே இருக்கக்கூடிய அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க, என்னன்னா போன காரியத்தை கரெக்டாக குழந்தை பண்ணிட்டுருக்கான். அவங்களுக்கு சேர்றது அதுதான் உணவு அவங்களுக்கு. எவ்வளவு அற்புதம் பாருங்கள் நம்ம உடம்புக்குள்ளே ஸ்தூல சூக்ஷ்ம விந்து நாதமானது. விந்துங்கிறது பெண்ணு, நம்ம ஆணுக்கிட்டேருந்து போகுது ஆனால் அது பெண்ணு, சித்த சக்தி தானே போகுதுன்னு சொன்னேன், அதுவே இங்கே ஆதாரம். ஆணுக்கிட்டேருந்து உள்ளே வர்றது சித்த சக்தின்னு சொல்கிறது, விந்து பெண்ணுன்னு சொல்கிறது, சக்தின்னு சொல்கிறது, அதுவே ஆதாரம். புரியுதா? புரியுதா இல்லை? புரியுதா இல்லையா? புரியலையா? உள்ள உயிர் வரல, சித்த சக்தி தான் உள்ளே வருதுன்னு சொன்னேன்ல, விந்துங்கிறது சித்த சக்திங்கிறாரு. புரியலையா? நம்ம ஆணுக்கிட்டே வர்றதுனால அது ஆணு இது ஸ்ரோணித்த பெண்ணுன்னு நினைக்கிறோம், அது இல்லை, விந்து தான் சக்தி. நீங்கள் ஆச்சரியம் பாருங்கள், சாந்தி முகூர்த்தம் இருக்குது, சாந்தி முகூர்த்தத்தில் அந்த கர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பகிரியை உருவாக்கக்கூடிய இடம் இருக்கு, அங்கே யார் உட்காந்துருக்கா? யார் வெளியிலேருந்து உள்ளே போகிறா? சக்தி தான் சிவத்தை நோக்கி போகுது. அது தத்துவம் தாங்க. எல்லாம் நம்ம ரிஷிகள் வச்சுருக்கிறது சிஸ்டம்லாம் சும்மா இல்லைங்க, சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. காலில் அவங்க போட்டிருக்க மிஞ்சி இருக்கு அது சுக்லம் விந்து, அவங்க போட்டிருக்க மாங்கல்யம் இருக்கு அது செம்பொருள் சக்தி சிவம். புரியுதா? இது இந்த விந்து அங்கே செம்பொருளாக இருக்கும்போது கலந்தால் அந்த நிறம் வந்துடும், கோல்டு கலர் வந்துடும். பொன்னிறம்னு சொல்கிறாங்க, பொன்னார் மேனியனேன்னு சிவனை சொல்கிறாங்களே, அதெல்லாம் இவ்வளோ பிரம்ம ரகசியம். அவ்வளோ பாட்டை ஒரு இதில் வச்சுருக்காரு. விந்து வட்டிலே, விந்து வட்டினா அப்படின்னா விந்தை எப்படியா வற்ற வைக்கிறது தான் நிஷ்டை. ஈஸியாக நீங்கள் பிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நிஷ்டைக்கு நம்ம போகணும்னு ஒரு முடிவு எடுக்கணும். இதுதான் இப்போ நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம். இவ்வளவு சக்திகளையும் ஒரே ஜென்மாவில் அடையலானா 12 ஆண்டுகள் போதும். தியானம் ஒரு நாளைக்கு படிப்படியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். போன வருஷம் இது 2வது வருஷமாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக 2, டிசம்பர் முடிஞ்சு ஜனவரினா 3 ஹவர் நீங்கள் எக்ஸ்டன் பண்ணிடணும், 1 ஹவர் எக்ஸ்டன் ஏற்றிடணும். இது மாதிரி 12 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வருஷம் 1 ஹவர் ஏற்றுங்க. ஒன்றும் வேகம் வேண்டாம், பெரிய அது வேண்டாம், இது வேண்டாம், நிதானமாக ஜெயிச்சிடலாம். நம்பிக்கை வருதா இல்லையா? இதுதான் அங்கே இந்த பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். புரியுதா? இதில் நிறைய விஷயங்கள் விட்டு போன மாதிரி எனக்குள்ளே தோணுது. இன்னும் நிறையா என்னென்னமோ சொல்லணும்னு நினச்சேன், எது எது ஞாபகம் வந்திருக்கோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். விடுபட்டு போனதெல்லாம் அடுத்தடுத்த பாடல்களில் நம்ம பார்க்கலாம். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ அருணாச்சலம், அருணாச்சல சிவம்,
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு அருகரம்.